மிகுந்த மரியாதைக்குரிய திரு ஏ வி எம் சரவணன் அவர்களே, என் அன்பிற்குரிய கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி அவர்களே, துப்பாக்கி பாதுகாவலோடு வந்திருக்கிற அருமை நண்பர் எஸ் வி சேகர் அவர்களே, என்னுடைய மிகுந்த மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய ஐயா சாலமன் பாப்பையா அவர்களே, என் இனிய நண்பர் பேராசிரியர் ராமச்சந்திரன் அவர்களே, இன்னும் நான் அவர்களே அவர்களே என்று அழைக்கக்கூடிய தகுதியுடையவர்களே, மிக அருமையாக இந்த நகைச்சுவை மந்தத்தை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிற அன்புக்குரிய திரு சேகரன், திரு சீதாராமன், திரு நடராஜன், என்னுடைய மிகுந்த மரியாதைக்குரிய தென்கச்சி ஐயா அவர்கள், சமக பேச்சாளர்கள் சகோதரியார் சாரதா அவர்கள், இப்படி பல பெரியோர்கள் இருக்கிற இந்த சபையில் ஒரு நெகிழ்ச்சியான சூழ்நிலையில் எங்களை சிறப்பித்தமைக்காக முதலில் என்னுடைய பணிவன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மேலேந்து ஒரு பூ போட்டாங்க, இதெல்லாம் எப்பவோ நடக்கும் தான் நினைச்சேன், இப்பவே நடக்கும். அதுல ஏன் பூ போட்டாங்கன்னா, நாங்க பல பேர் காதல பூ வச்சவங்க அப்படிங்கறத ஒரு சிம்பாதிக்கா புரிய வைக்கிறதுக்காக, சரி வேற கல்லாலதான் அடிக்க முடியாது, பூவாலையாவது அடிப்போம் அப்படின்னு அடிச்சிருக்காங்க, சந்தோஷம். இப்ப நமக்குள்ள முதல்ல ஒரு ஒப்பந்தம் ஆயிடணும், எப்படின்னா இந்த ஹியூமர் கிளப்ல மட்டும் கேட்கிறவங்களுக்கு ஒரு கஷ்டம் உண்டு, ஏன்னா தெரிஞ்ச உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஜோக்கையே சொல்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனா உண்மையில பண்பாளானவங்க யார் தெரியுங்களா, தெரிஞ்ச ஜோக்கையே ஒருத்தர் சொல்லும் போது கூட ஏதோ மொத தடவை கேட்கிற மாதிரி யார் நடந்துக்கிறாங்களோ அவங்கதான் உண்மையிலேயே நாகரிகம் தெரிந்த மனிதர்கள் அப்படின்னு அர்த்தம். இது ஒரு பாதுகாப்பு அரண் ரொம்ப அவசியம். அது மாதிரி பேச்சாளர்கள் எங்களுக்கும் ஒரு ஒப்பந்தம் இருக்கணும், என்ன அது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு தெரிஞ்சா கொஞ்சம் மாத்திக்கணும். அப்படி ஒரு ஒப்பந்தத்தோட நம்ம பரஸ்பர ஒப்பந்தத்தோட தொடங்குவோம். நான் எவ்வளவு நேரம் பேசணும் அப்படிங்கறத முதல்லயே சேகரத்தை கேட்டுட்டேன். அதனால நீங்க யாருமே வாட்ச் பார்க்க வேண்டாம், பேசுறது அப்படிங்கிறது ஒரு சிரமமான கலை, ஆனா அதை விட ஒரு சிரமமான விஷயம் கேட்கறது அப்படிங்கிறது. நான் அதைத்தான் அதை சொன்னேன் சரவணன் சார்ட்ட, எங்களுக்கு பேசிதான் பழக்கம் உண்டே ஒழி இன்னொருத்தர் பேசுறத கேட்டு பழக்கம் இல்லை சார், ரொம்ப கஷ்டம் அது அப்படின்னு. எனக்கு உங்களுக்கெல்லாம் என்ன ஒரு பெரிய பெருமை, உங்களை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷம் அப்படின்னு கேட்டா, இப்படி கேட்பதில் ஒரு ஆனந்தம் இருக்கிறது என்பதை கண்டுபிடித்துக் கொண்ட உங்களுக்கு ஆயிரம் ஆயிரம் நன்றிகளையும் வாழ்த்தையும் பாராட்டையும் நான் சொல்லணும். ஏன்னா எல்லாருக்கும் இன்னைக்கு என்ன துக்கம் தெரியுமா, என் பேச்சை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க, யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற போது, யார் இருந்தாலும் ஒரு ஆயிரம் பேர் கேட்கறாங்க அப்படின்னா எவ்வளவு சந்தோஷமான விஷயம். அதனால அந்த ஒரு மிகப்பெரிய உதவியை செய்கிற உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன். இங்கே அறிமுகம் பண்ணி எல்லாம் வாழ்த்தெல்லாம் சொன்னாங்க, சில இடத்துல எங்களை அறிமுகம் பண்ணும்போது ரொம்ப சங்கடப்படுத்திடுவாங்க, நான் முன்னே சொல்லியிருக்கேன். ஒரு இடத்துல பேசும்போது ஒரு கிளப்ல சொல்லிட்டாரு, வாரியார் இருந்தாரு போயிட்டாரு, கீரன் இருந்தாரு போயிட்டாரு, அடுத்தாப்புல சுயசி வந்தான் அப்படின்னாரு. அது மாதிரிலாம் ஒரு தர்ம சங்கடம் உண்டாக்காம அவ்வளவு அழகா அதை ரொம்ப அருமையா பிரசன்ட் பண்ணி என்ன அருமையா கொண்டு வந்தாங்க பாருங்க. வாழ்க்கையில மகிழ்ச்சியாக இருப்பது என்பது ஒரு பெரிய கலை, வாழ்வது என்பதே ஒரு பெரிய கலை. நான் பேசி ஒரு சீடி வந்திருக்கு, வாழ்தல் ஓர் இனிய கலை. அப்பப்ப இடையிடையே விளம்பரங்களும் உண்டு, விளம்பர இடைவேளைக்கு பிறகு நமது நிகழ்ச்சி தொடரும். வாழ்தல் ஓர் இனிய கலை அப்படின்னு ஒரு சீடி வந்திருக்கு. நான் ஒரு கருத்து சொல்லியிருந்தேன் எப்படின்னு கேட்டா, மகிழ்ச்சியா இருக்கிறதுனா எல்லா சூழ்நிலையும் எனக்கு சரியா இருந்தா நான் மகிழ்ச்சியா இருப்பேன் அப்படின்னு யாராவது சொன்னா சூழ்நிலையெல்லாம் அப்படி அமையாது. எந்த சூழ்நிலையிலையும் மகிழ்ச்சியா இருக்க தெரியணும், அந்த மாதிரி மகிழ்ச்சியா ஆக்க தெரியணும். அது ரெண்டு கலையை கத்துக்கிட்டவங்க எப்பவுமே நிம்மதியா இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. நான் மெட்ராஸ் லா காலேஜில் படித்தேன், இது சொல்லியிருக்கப்படாதோ, ஏன்னா லா காலேஜில் படிச்சேன்னு சொன்னதுக்கப்புறம் ஒருத்தர் மரியாதையாவே பல பேர் பார்க்க மாட்டாங்க, என்னமோ தெரியாம சொல்லிவிட்டேன் முன்னாடி, அப்பலாம் அடி வாங்கின காலம். லா காலேஜில் படிக்கிற போது மயிலாப்பூர் மந்தவெளியிலேருந்து 21N அப்படிங்கிற பஸ் அதான் பாரிஸ் போகும்.
அந்த பஸ்ல போகும்போது ஒரு பெரிய சங்கடம் என்னன்னு கேட்டா, வழியில வந்து ரெண்டு லேடிஸ் காலேஜ் உண்டு, ஒன் குயின் மேரிஸ் காலேஜ், அப்புறம் அந்த பிரசிடென்சி காலேஜில் அது வந்து கொஞ்சம் கோ எஜுகேஷன், கொஞ்சம் சில பெண்கள் அந்த பஸ்ஸில் ஏறுவாங்க. இந்த பசங்க என்ன பண்ணுவாங்க, அதனால பஸ்ஸில் வந்து படிக்கட்டிலே தான் பிரயாணம் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க ஆள் வந்தால் உள்ளே போகலாம், வரலன்னா அப்படியே இறங்கிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் படிக்கட்டை விட்டு போக மாட்டானுங்க, அப்படியே அந்த படிக்கட்டில் குத்து 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 குத்தா நிற்பானுங்க பசங்க. எந்த கண்டக்டரா இருந்தாலும் சரி, எரிஞ்சு விழுந்து நீங்களாம் அக்கா தங்கச்சியோட பிறந்தவனாடா, அதுவா இதுவா இப்படிலாம் பேசி பிரச்சனையை உண்டு பண்ணுவாங்க கண்டக்டர். அத்தனை பேரும் ஒரே ஒரு கண்டக்டர் மட்டும் அவர் சர்வீஸ்ல யாரோடையும் சண்டையே போட்டதில்லை, மகா கிட்டிகார். இந்த பசங்க படியில் இருப்பான் பாருங்க, அவனை முன்னாடி அனுப்பணும், ஒன்னும் சொல்ல மாட்டான் சார், ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவா சார், பார்த்தவங்களாம் முன்னாடி போங்க. பார்த்தவங்கெல்லாம் முன்னாடி போங்க, பார்க்காதவங்களுக்கு வழி விடுங்க. இதை கேட்ட உடனே அந்த பசங்களுக்கு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு எல்லாரும் டக்குன்னு அப்படியே தகந்தான் போயிடுவான். அவன் எவ்வளவு பெரிய கெட்டிக்காரன் சார் அவன், எரிஞ்சு உழுந்து எல்லாரையும் சங்கடப்படுத்தி பையன்னா அப்படித்தான் இருப்பான் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிட்டான். அந்த சிக்கலான சூழ்நிலையை சால்வ் பண்றதுக்கு இதை விட வேற எப்படி அதை கையாள முடியும்? நகைச்சுவை உணர்வு உடையவர்கள் எவ்வளவு சிக்கலான சூழ்நிலையையும் மிக நன்றாக கையாள முடியும் என்பதுதான் நகைச்சுவையினுடைய மிகப்பெரிய வெற்றி. ரெண்டாவது, நீங்க சிரிக்கிறீங்க இல்லையா, இந்த சிரிக்கிறதுக்கு என்ன இலக்கணம் அப்படின்னு கேட்டா, அகங்காரம் உள்ளவர்களால் ஒருபோதும் சிரிக்க முடியாது. யார் நன்றாக சிரிக்கிறார்களோ அவர்கள் தங்கள் அகங்காரத்தை முற்றும் இழந்து விட்டவர்கள் அப்படின்னு பொருள். இப்ப ரிலிஜன்லயே என்னத்தை உண்டு பண்றான், ஞானம் ஞானம்னு சொல்லி அதை கொண்டு போறான், அகங்காரம் இல்லாத நிலைக்கு கூட்டிட்டு போற. அகங்காரம் இல்லாத நிலைக்கு கூட்டிட்டு போறதுக்கு ஸ்ட்ரெயிட்டா ரிலிஜன்ல எத்தனையோ முயற்சி பண்றாங்க. ஆனா ஒரு மனிதன் நல்ல வாய்விட்டு சிரிக்கிற போது நீங்க பாத்தீங்கன்னா அவனுக்கு எல்லா அகங்காரமும் போயிடுது. அகங்காரம் உள்ளவங்க அளவா சிரிப்பாங்க. நம்ம சிரிச்சிட்டா இவர் மேற்கொண்டு நம்மளை மதிக்க மாட்டாரோ, இல்ல நம்ம சிரிச்சிட்டோம்னா இவர் இன்னும் மேல பேசிக்கிட்டே இருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி இந்த அகங்காரம் உள்ளவங்க வாய லேச, அது வந்து உதடுகளின் உடற்பயிற்சி. எப்படி? உதடுகளின் உடற்பயிற்சி, அது மட்டும்தான் செய்வாங்க அவங்க லேசா. அதாவது எனக்கு சிரிக்க தெரியும் அப்படிங்கிறதுக்காக சிரிப்பாங்களே ஒழிய சிரிச்சிட மாட்டாங்க. நீங்க குழந்தைங்க சிரிக்கும் போது பாத்திருக்கீங்களா, சின்ன குழந்தைகள் சிரிக்கும் போது பாத்திருக்கீங்களா, எப்படின்னா அதனுடைய கண்ணு சிரிக்கும், அதனுடைய கண்ணா சிரிக்கும், அந்த குழந்தையோட வயிறு சிரிக்கும், அந்த குழந்தையோட உடம்பு முழுக்க சிரிக்கும், அந்த குழந்தையோட மனசு சிரிக்கும், ஏன் அந்த குழந்தையோட ஆத்மா கூட அப்போது சிரிக்கும். அப்படி சிரிப்பில் முழுமையாக ஈடுபடுவதால் தான் குழந்தைகள் கள்ளம் கபடமற்ற தெய்வங்களாக கொண்டாடப்படுகிறார்கள். சில பேர் சிரிக்கிற போது அந்த உதடு மட்டும் சிரிக்கும், இல்லாட்டி கண்ணு மட்டும் சிரிக்கும், ஏன் அவ்வளவு கபடம் இருக்குன்னு அர்த்தம். குழந்தை அது சிரிக்கும் போது முழுமையாக பங்கேற்கிறது, சிரிப்பில் அது முழுமையாக பங்கேற்கிறது. ஆனால் அகங்காரம் உடையவர்கள் முழுமையாக பங்கேற்க முடிவதில்லை. அவர்கள் எப்போதும் தன்னை தக்க வைத்துக் கொள்வதால் பாதி பாதி அல்லது பாதியில் பாதி பங்கேற்கிறார்கள், அவ்வளவுதான். எனவே முழுமையாக சிரிக்கிற போது ஒரு மனிதனுடைய அகங்காரம் முற்றிலும் இழந்து ஆனந்த நிலைக்கு மெல்ல மெல்ல பயணப்படுகிறார். எனவே சிரிப்பதற்கு முதலில் மனிதன் பழக வேண்டும். ஆன்மீக உலகத்தில் ஜோக் சொல்றது அப்படிங்கறது தமிழ்ல வாரியார் ரொம்ப பெரிய அளவில் அதை வளர்த்தார். அவர் இந்த சமயத்தில் நம்ம நினைச்சு பார்க்கணும், ஆன்மீக உலகத்தில் சொற்பொழிவுல நிறைய நகைச்சுவைகளை கையாளுவது அப்படின்னு. ஆனா ஆன்மீக உலகத்தில் உலக அளவிலேயே அதிகமான நகைச்சுவையை கையாண்டவர் ஆச்சாரிய ரஜினீஷ் என்கிற ஓஷோ. அவரை சிரிக்கும் புத்தர் என்றே சொல்லுவார்கள், சிரிக்கும் புத்தர். ஏன்னா ஆன்மீக மெசேஜ ஒருத்தர்ந்து ஒருத்தருக்கு கொண்டு போற போது எந்த விதமான இறுக்கமும் இல்லாம சுலபமா அதை கொண்டு போகணும் அப்படின்னு நினைச்சா அதுக்கு ஒரு நகைச்சுவை பயன்படுவது போல இன்னொன்று பயன்பட முடியாது. அதை தமிழ்ல நன்கு தெரிந்து கொண்டவர் வாரியார் சுவாமிகள். ஆங்கிலத்தில் உரையாற்றுகிற போது அதை முழுமையாக பயன்படுத்தியவர் ஆச்சாரிய ரஜினிஷ். அதனால அந்த நகைச்சுவைகளை சரளமாக கையாளுவது என்பது பேச்சுக்கலைக்கு அவசியமான ஒன்று. அப்படித்தான் முதல்ல அதோடு எங்களுக்கு தொடர்பு ஏற்படுகிறது. நாளாக நாளாக அதுவே ஒரு தியானம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை மெல்ல மலருகிறது. இப்ப நான் ஒரு டிஃபிகல்ட்டான தாட்டை சொல்லணும்னு வச்சுங்க, ஒருத்தர் ரொம்ப டிஃபிகல்ட்டான தாட்டை என்ன கேட்கிற ஒருத்தர்கிட்ட நான் புரிய வைக்கணும். நூற்று கணக்கான வார்த்தையை நான் யூஸ் பண்றதை விட சிம்பிளா ஒரு ஸ்டோரி சொன்னா போறோம்.
ஒரு சம்பவம் பாருங்க, உன் வாழ்க்கைய நீ தான் நிர்ணயிக்கிற அப்படின்னு நான் ஒரு மெசேஜ் சொல்லணும் ஒருத்தருக்கு. ஏன்னா எல்லாரும் தன்னுடைய வாழ்க்கையை வந்து யாரோ அவங்க தான் கெடுத்து விட்டாங்க, அவங்க தான் என் வாழ்க்கையை இன்னும் கொஞ்சம் வசத்தி விட்டுருக்கலாம், எனக்கு அதை அவர் இதை செஞ்சிருக்கலாம், இப்படி புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. தன்னுடைய வெற்றி தங்கிட்டு இருக்குன்னு பல பேருக்கு தெரியாது. அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கலாம், அவங்க பண்ணல, இப்படி பல பேரை காரணம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப நான் சொல்லணும், ஒரு மெசேஜ் சொல்லணும், என்ன, நீ தான் உன் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிற அப்படிங்கறத நான் புரிய வைக்கணும். ஒரு சின்ன மெசேஜ், ஒரு இங்கிலீஷ் ஜோக், ஜோக்னு சொல்ல முடியாது, அது ஒரு மாதிரி தோட்டை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அதிர்வு. அது ஒரு பொண்ணு கனவு கண்டுகிட்டு இருக்கிற, அந்த கனவுல எவனோ அவளை கற்பழிக்கிறதுக்காக துரத்திக்கிட்டு வர்றான் அப்படின்ற மாதிரி ஒரு கனவு. பயந்துட்டு ஓடுறா, உடம்பெல்லாம் வேத்து போகுது அவளுக்கு, அப்படியே ஐயோ ஐயோன்னு உடம்பெல்லாம் வேத்துக்கிட்டே போகுது. அந்த பொண்ணு அவன் துரத்திக்கிட்டே வந்து, நம்ம ஊர் படங்கள்ல எல்லாம் கரெக்டா காட்டுல ஒரு பங்களா இருக்கும், கற்பழிக்கிறதுக்கு வசதியாவே ஒரு பங்களாவே ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க அங்கெல்லாம். மன்னிச்சுங்க, கற்பழிக்கிறதுக்கு வசதியா சூட்டோட வேற வருவாங்க. அந்த மாதிரி துரத்திக்கிட்டே போகுது கனவு அந்த பொண்ணுக்கு. அவ பயந்து போய் கடைசியா ஓடி தடிக்கு கீழே விழுந்து அவனும் அவளை ஓடி அந்த கிட்டக்க வந்து அப்படி கரெக்டா கார்னர் பண்ணி நிறுத்திட்டான் கனவுல. அவன் பயந்து போய் அவங்ககிட்ட கேட்கறா, என்ன நீ என்ன கற்பழிக்க போறியா அப்படின்னு. அது எண்ட் ஆகுது, எனக்கு எப்படி தெரியும், இது உன் கனவு, நீ என்ன சொல்றியோ அதை தான் நான் செய்யணும். சாதாரணமான ஸ்டோரி இல்ல. தான் கற்பழிக்கப்படுவோம் என்று கனவு கண்டால் கூட கற்பழிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் இல்லாதவர்களுக்கு அது வர முடியாது. எவ்வளவு பவர்ஃபுல் மெசேஜ் பாருங்க. அப்ப ஒரு மனிதனுடைய உள்ள இருக்கிற எண்ணங்கள் தான் அவனை முழுமையாக கொண்டு செலுத்துகிறது. இது உன்னுடைய வாழ்க்கை, நீதான் தீர்மானிக்கிறாய். அப்ப உன்னுடைய வாழ்வினுடைய சகல வெற்றி தோல்விகளையும் நீதான் தீர்மானிக்கிறாய்னு ஒரு பவர்ஃபுல் மெசேஜ ரெண்டு மணி நேரம் சொற்பொழிவுல சொல்லி புரிய வைக்க முடியாதத ஒரு சின்ன அனெக்டோட், ஒரு சின்ன குட்டி கதை, ஒரு சம்பவம், ஒரு ஜோக் இது மூலமா கொடுத்துள்ளா. அதுதான் ஜென் மாஸ்டர்ஸ் காலம் காலமாக செய்து கொண்டே இருந்தார்கள். அதனால எங்களுக்கு இந்த மாதிரி மெசேஜ சொல்லும் போது ரொம்ப வசதியா ஒரு சின்ன துணுக்கு ஒரு நகைச்சுவை, இது மிகப்பெரிய வெற்றியை உண்டாக்க முடியும் அப்படின்னு நம்ப தொடங்குகிறோம். ஒரு பத்திரிகையில கேள்வி பதில் நான் எழுதிட்டு இருந்தேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாம கூட இருக்கலாம். அந்த பத்திரிகை கேள்வி பதில ஒருத்தர் என்கிட்ட கேட்டிருந்தாரு, நீங்க ஆசைப்படுவது கூட தவறில்லை, பேராசைப்படுவது தவறுன்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, ஆசைக்கும் பேராசைக்கும் என்னங்க அப்படி ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். இதுக்கு வளவளவளவளவளன்னு 20 பக்கம் எழுதலாம், நான் ஒரே ஒரு சம்பவம் தான் எழுதணும். ஒரு பணக்கார வீட்டில் நாய் வளர்ப்பாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க, நாயவே புள்ள மாதிரி வளர்ப்பாங்க. சில பேர் வீட்டில் புள்ளைய, நான் ஒன்றும் சொல்லலைங்க, நீங்க தான் இங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க என்னமோ, அது எனக்கு தெரியாது. இந்த பணக்கார வீட்டில் வளர்த்த நாய் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, பார்த்துருக்கீங்களா, தெரு நாயோட பேசிக்கிட்டு இருக்கும். அந்த பணக்கார வீட்டு கதவுல கொஞ்சோண்டு இடைவெளி இருக்கும், அவங்க இதயத்தில் இருக்கிற இடைவெளி மாதிரி கொஞ்சோண்டு இடைவெளி ஒரு இருக்கும் அந்த கதவுல. அங்க நம்ம அந்த பணக்கார வீட்டு நாய் என்ன பண்ணு, தெருல போற தெருநாயோட பேசிட்டு இருக்கும், அந்த இடைவெளி வழியா பேசிட்டு இருக்கும். அப்போ அந்த தெருநாய் சொல்லிச்சு, பணக்கார நாய் பார்த்து சொல்லிச்சு, பணக்கார நாய் பார்த்து சொல்லிச்சு, என்ன நீ எப்ப பார்த்தாலும் இதே இடத்துல உட்கார்ந்து இருக்கிற, போர் அடிக்கலையா, ஒரே சாப்பாடு, உனக்கு பெடிகிரி ஒரே ஒரு பிஸ்கட் தான் போடுறாங்க, எனக்கு அப்படி இல்ல, குப்புத்தொட்டி குப்புத்தொட்டி வெவ்வேறு பிஸ்கட், கல்யாண மண்டபத்து கல்யாண மண்டபம் வெவ்வேறு சோறு, வெஜ் நான் வெஜ் என்னெல்லாமோ இருக்கு தெரியுமா, டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட் வேற, டின்னர் வேற, நீ வரக்கூடாது, நீ எதுக்காக வரக்கூடாது அப்படின்னு. அதுக்கு அந்த நாய் சொல்லிச்சு, வந்துடுவேன், ஒரு சின்ன ப்ராப்ளம் இந்த வீட்டில் அப்படின்னு. என்ன ப்ராப்ளம், இந்த வீட்டு பொண்ணு கல்யாணம் பண்ணணும்னு ஜாதகத்தை எடுத்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தார் உங்க அப்பா, இந்த வந்த ஜோசியம் சும்மா இல்லாமல் ஒரு வார்த்தை சொல்லிட்டா, 7 வீட்டிலேருந்து ராகு பார்க்குது சார், இந்த பொண்ணுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. பொண்ணு தெளிவா சொல்லிருக்க, 7 வீட்ல இருந்து ராகு பார்க்கல, ரகு தான் பார்க்கறான், அதனால கல்யாணம் ஆகிறது ரொம்ப ஈஸி, ஏன்னா ஏற்கனவே நாங்க பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பொண்ணு சொன்னா. அப்போ கோவம் வந்துருச்சு, இடுப்புல இருந்து பெல்ட்டை கழட்டி பிச்சுடுவே பிச்சுன்னு. இந்த தெருநா கேட்டது, இதெல்லாம் எனக்கு எதுக்கு வேண்டாத கதை அப்படின்னு. கொஞ்சம் வெயிட் பண்ணு, பெல்ட்டை கழட்டி அடிக்க போன, நம்ம ஜாதி என்ன அவன் ஜாதி என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்த அந்த பணக்கார கடைசியா ஒரு வார சொன்னாரு, நல்லா தெரிஞ்சுக்கும், இந்த நாய்க்கு உன்னை கட்டி வச்சாலும் கட்டி வைப்பேன், ஆனா ரகுவுக்கு கட்டி வைக்க மாட்டேன். சொல்லின உடனே நாய் முடிச்சது, பொண்ணு ரொம்ப அழகா இருக்கும். இப்ப ரெண்டே வார்த்தை,
பொண்ணு ரகுவ கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சது ஆசை, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு நாய் நினைச்சது பாருங்க, அது பேராசை. ஒரு மெசேஜ கன்வே பண்றதுக்கு, கடுமையான பெரிய விஷயத்தை சொல்றதுக்கு ஒரு சின்ன நகைச்சுவையை விட வலிமையான சாதனம் இந்த உலகத்தில் வேற இருக்க முடியாது. நீங்க 40 பக்கம் எழுத வேண்டிய விஷயத்தை ஒரு சின்ன துணுக்கு மூலமா, ஒரு சின்ன வார்த்தையின் மூலமா சொல்லி முடிச்சிடலாம். பட்டிமண்டபங்கள் பாப்பியா சாருக்கு முன்னாடி நடக்கலையா அந்த நாட்டில், நடந்தது. ஆனா மணிக்கணக்கா வெவ்வேறு விஷயங்களை போட்டு பல பேர் சிக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கிற போது, கட்ட வண்டி இழுக்கிறவனும் கைவண்டி இழுக்கிறவனும் எல்லாரும் அதை கேட்கும்படியா, அந்த பாமரனுக்கு புரியும்படியா அவ்வளவு பெரிய விஷயத்தை சுலபமா சொன்னது தானே அவருடைய மிகப்பெரிய வெற்றி. அவனுக்கு மறுக்கப்பட்ட விஷயங்கள், பல விஷயங்கள் அவனுக்கு மறுக்கப்பட்டது. அவனுக்கு மறுக்கப்பட்ட உயர்ந்த செய்திகளை கூட, மறுக்கப்பட்ட உயர்ந்த செய்திகளை கூட அவனுடைய தளத்துக்கு இறங்கி வந்து எப்படி சொல்லலாம், ஒரு சின்ன ஜோக், ஒரு சின்ன பிரசன்டேஷன், ஒண்ணு வேண்டாம், அவர் நடுவில் ஒரு வாய்ஸ் மாடுலேஷன் கொடுப்பார், போதுமே, அது ஒண்ணு போருமே. அப்போ மிக சிரமமான செய்திகளை கொண்டு போவதற்கு வசதியானது இந்த நகைச்சுவை, அதை நாங்கள் மறக்க முடியாது. வாழ்க்கையில் நான் சொன்ன பாருங்க, வாழ்தல் ஒரு இனிய கலைன்னு பெரிய பிலாசபி அது. எனக்கு தெரிஞ்ச 99% மக்களுக்கு வந்து வாழ்வதற்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா தெரியுமாங்கிறது பெரிய கஷ்டம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பல பேர் சங்கடப்பட்டுக்கிட்டு தான் வாழ்க்கை நடத்துறாங்களே ஒழிய மகிழ்ச்சியா எப்படி இருக்கிறது அப்படிங்கறத உங்களுக்கு தெரிய மாட்டேங்க. சந்தோஷமா இருக்கலாம், சில பேர் வீட்டில் பையன் சொன்னதை கேட்க மாட்டான், என் பையன் சொன்னதை கேட்க மாட்டான், பையன் சொன்னதை கேட்க மாட்டான், இதை விட சந்தோஷமான விஷயம் உலகத்தில் உண்டு? நமக்கு சொல்ற வேலை மிச்சமா போச்சு பாருங்க, இல்லாட்டி அவனுக்கு யோசிச்சு யோசிச்சு நல்லது சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கு. நம்ம சொன்னதை கண்டிப்பா கேட்க மாட்டான்னா யோசிக்க வேண்டிய வேலையே ஒரு அப்பனுக்கு இல்லையே, யூ ஆர் பிளஸ்ட் இல்லையா, எந்த சொல்லும் கேட்க மாட்டான், ஈஸியா போச்சு. அப்படிதான் அதை சந்தோஷமா எடுத்துக்கணும். அதை விட்டு நான் சொன்னது என் பையன் கேட்க மாட்டான், நான் ஒண்ணு சொல்லட்டுமா, எந்த பையன் கேட்டுக்கிறான் வாழ்க்கையில இவன் கேட்கறதுக்கு? என்கிட்ட சில பேர் புலம்புவாங்க சார், லைஃபே ப்ராப்ளமா இருக்கு சார், டிரைவர் சொன்னா கேட்க மாட்டேங்கிறார் சார், வாழ்க்கையே பாருங்க, ஒருத்தன் கூட நம்ம சொல்றத கேட்க மாட்டேங்கிறார் சார், எது பெரிய ப்ராப்ளமா இருக்கு சார், ஒருத்தரோடய அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியல சார், யாருக்குமே இன்டெகிரிட்டி இல்லை, யாருக்குமே சின்சியாரிட்டி இல்லை, யாருமே ப்ராம்ப்டா இல்லைன்னு பிபியோடயே பேசுவாங்க. அவங்களுக்கு நான் ஒரு சிம்பிளா ஒன்று சொல்லுவேன், என்ன ஒரு கதை, அருமையான கதை, முல்லா நசுருதீன் கதையில ஒரு அருமையான கதை. அவர் கழுதை வளர்த்தாரு அப்படிம்பா, கழுதைய ஒரு நாள் ஃபாஸ்டா போச்சு, அந்த கழுதையில ஏறி அவர் பஜார் திரு வழியா போனாராம், கடைவீதி வழியா போனாராம். இது ஃபாஸ்டா போகும்போது கடைவீதியில இருந்தவங்கலாம் ஒரு சின்ன டவுட், என்னடா அது கழுதையில முல்லா ஃபாஸ்டா போறாருன்னு, என்னாச்சு முல்லா ஏன் ஃபாஸ்டா போறீங்க, முல்லா ஏன் அவசரமா போறீங்க, ஏன் ஃபாஸ்டா போறீங்க, பதிலே சொல்ல அவர் பண்ணி விட்டார். உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி கேட்டு பதில் சொல்லாட்டி நமக்குலாம் மனசு காயப்பட்டு போயிடும், நம்மளை இன்சல்ட் பண்ணிட்டாங்களே, நம்ம எவ்வளவு பலவீனமானவங்க தெரியுமா, பல சமயத்துல சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் மனசு அப்படியே நோக்க விட்டுருவோம். ஒண்ணும் இல்ல, இப்ப உங்களில் பல பேர் யாருக்காவது வாக்கிங் போற பழக்கம் உண்டோ? நீங்க யோசிக்கிறீங்க, உனக்கு உண்ட? ஒரு உண்மையை தெரிஞ்சு ஆச்சரியப்படுவீங்க, வாக்கிங் போயே இதான் நிலைமை. போல என்ன என்ன ஆயிருக்கும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. காலையில வாக்கிங் போகும்போது சில பேர் அப்படி லேசா பார்க்க ஆரம்பிப்போம், ஒரு சிரிப்பு சிரிப்போம், கொஞ்ச நாள் கழிச்சு மார்னிங் அப்படிம்பாரு, மார்னிங் அப்படிம்போம், கொஞ்சம் கழிச்சு ஹலோ எப்படி இருக்கீங்க, அந்த வாரம் கூடிக்கிட்டே போக போக நம்ம அப்படி வந்தால் ஃப்ரெண்ட்ஷிப் ஜாஸ்தி ஆகிட்டே போகும். அது மாதிரி ஒருத்தர் அவரை பார்த்தா ஒருத்தர் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லுவார், ஒரே சந்தோஷம் அந்த பெரியவருக்கு, மார்னிங் ஒன்று தலையாட்டே போவார். ஒரு நாள் சார் அவர் தெருவில் இறங்கி வாக்கிங் போகும்போது அவன் குட் மார்னிங் சொல்லலை. அந்த குட் மார்னிங் சொல்லலேன்னு ஒன்னு வழக்கமா குட் மார்னிங் வாங்கி பழக்கப்பட்டவர் என்ன பாடுபடுவார் தெரியுங்களா, இவன் ஏன் குட் மார்னிங் சொல்லல, வேணும்னு சொல்லலையா, இல்ல நம்மளை பார்க்கலையா, இல்ல இந்த பயகிட்ட யாரோ நம்மளை பத்தி இல்லாதும் பொல்லாத சொல்லிட்டான். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், நாம இத்தனை நாள் யாருக்கும் தெரியாம வச்சிருந்த சமாச்சாரம் இவன் வரைக்கும் தெரிஞ்சு போச்சு. என்ன ஓடுங்க திரும்ப மனசுல, சார் குட் மார்னிங் என்ன, கொஞ்சம் 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 கனெக்ட் பண்ணி பாருங்களேன், இந்த கை இப்படி இருந்ததுன்னு சொன்னா இது சாதாரணம், இதை இவ்வளவு தூரம் நீங்க லிஃப்ட் பண்ணிட்டா இதுக்கு குட் மார்னிங் பேரு, இதுக்கு எவ்வளவு இருக்கு 30 degrees இல்லையா, ஒரு 30 degrees அடுத்தவன் கை, நல்ல கவனிங்க, ஒரு 30 degrees அடுத்தவன் கை லிஃப்ட் ஆகலங்கிறதுக்காக அன்னைக்கு முழுக்க நாம முகத்தை தொங்க போட்டுக்கணுமா, இப்ப குட் மார்னிங் சொல்லாட்டி நம்ம கிரீட என்ன கலையண்டு போயிடுமா,
இவன் மதிக்கலன்னா நமக்கு என்ன உலகம் இந்த மரியாதை இல்லாம போயிடுமா? பட் நம்ம அவ்வளவு சாஃப்டா அவ்வளவு டெண்டரா இருக்கிறோம். யாரோ ஒருத்தர் குட் மார்னிங் சொல்லலன்னா ஏ குட் மார்னிங் சொல்லல, ஏ குட் மார்னிங் சொல்லல, ஏ குட் மார்னிங் சொல்லல. அடுத்தவன் இன்னைக்கு சொல்லும் பாருங்க, அடுத்தவன் நம்மள மதிக்கணும் அப்படிங்கிற அபிப்பிராயம் யார் யாருக்கு இருக்கோ அவங்களெல்லாம் சந்தோஷமாவே இருக்க முடியாது சார். அவன் மதிச்சாலும் சரி மதிக்காட்டும் சரி, அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. அப்படி இருக்கிறவங்க தான் அந்த உலகத்தில் நிம்மதியா இருக்க முடியும். சரி, இப்ப நம்ம மம்ம விஷயத்துக்கு வருவோம். நல்ல வேளை எனக்கு சப்ஜெக்ட் ஞாபகம் வந்துருச்சு. சில சமய பேச்சாளர்களுக்கு இதை எதுக்கு ஆரம்பிச்சோம் தெரியாம போய் அது ஞாபகம் வர்ற வரைக்கும் ஜனங்களை சித்திரவதை பண்ணி அப்பாடா அப்படின்னு. நல்ல வேளை எனக்கு கரெக்டா ஞாபகம் வந்துச்சு. முல்லா கதை. ஆமா, என்ன முல்லா கதை? கவிதையில பாஸ்டா போன போது ஏன்னு கேட்டதுக்கு பதில் சொல்ல அவர் துக்கப்பட்டார். யாரு தெருவில் கேட்டவன்லாம் மறுநாள் கழுதையை விட்டுட்டு வராரு சார். அவரு கழுதை இல்லாம வந்தாரு. புஷ்டா எல்லாரும் நாங்களாம் கேட்கிற ஒரு மரியாதை இல்லையா, பாஸ்டா போனிய, ஏன் போனேன்னு கேட்ட பதில் சொல்ல வேணாம், நீ பதில் சொல்லாம போனிய அப்படி. அதுக்கு அவர் திருப்பி கேட்டார், நீங்க யார கேட்டீங்க? ஒன்னா தான் கேட்டேன். நானா பாஸ்டா போனேன்? யார் பாஸ்டா போன? யார் பாஸ்டா போல சொல்லுங்க. கழுத அதை கேளுங்க. அதை கேட்கறதுக்கு ஒரு பையனுக்கு துப்பு இல்ல. எல்லாம் என்ன வந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்களே, பாஸ்டா போனது அது, அதை ஒரு பையன் கேட்க மாட்டேங்கிறீங்க, என்ன கேட்கறீங்களே? அவன் சொன்னா, என்ன இல்ல கழுத பாஸ்டா போனாலும் எங்க போறேன்னு உனக்கு தெரியாதான்னா, உங்களுக்கு எல்லாம் என் கழுதியை பத்தி தெரியாது. இது வரைக்கும் நான் போ சொன்ன இடத்துக்கு அது போனதா வரலாறு கிடையாது. நான் கிழக்க போ அப்படின்னு சொன்னா அது மேற்க போகும், நீ பாஸ்டா போ அப்படின்னு சொன்னா அது மெதுவா போகும். நான் உடனே ஒரு முடிவு பண்ணிட்டேன். என்ன முடிவு பண்ணிட்டேன்? இது நம்ம சொல்றது அதுக்கு புரியல. நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன புரிஞ்சுக்கிட்டேன்? நம்ம சொல்றது அதுக்கு புரியலன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதை விட பியூட்டி என்ன, அது கழுத அதுக்கு புரியாதுங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப கழுதையோட ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டேன். என்ன, அது எங்க போகுதோ அந்த பக்கம் என்ன வேலையோ அது புடிச்சுக்க வேண்டியது. அது பாஸ்டா போனா பாஸ்டா போக வேண்டியது, அது ஸ்லோவா போனா ஸ்லோவா போக வேண்டியது. கழுதையோட காம்ப்ரமைஸ் பண்ணிட்டேன், கம்ஃபர்டபுளா இருக்கிறேன். என்ன உங்களுக்கும் அதான் சொல்றேன், நீங்களும் கம்ஃபர்டபுளா இருக்கணும்னா பல கழுதைகளோடு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கொண்டால் வாழ்க்கை முழுவதும் கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். This is the secret of happiness. சில சமயத்தில் கழுதை க்ளோஸ் ரிலேட்டிவாக இருக்கும், உங்கள் பாஸாக இருக்கும், உங்கள் சபார்டினேட்டாக இருக்கும். அதை பற்றி எல்லாம் கவலைப்படாதீர்கள். கழுதைகளோடு காம்ப்ரமைஸ் பண்ணிக் கொள்ளுங்கள். என்னோடு நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கொண்ட மாதிரி சார் நாம் எவனோ எப்படியோ இருக்கிறாங்கிறதுக்காக நம்ம உயிரை ஏன் சார் விடணும்? அவனோட போற ஆட்டோ டிரைவர் அஞ்சு ரூபா கூட கேட்டா பல பேர் அஞ்ச கத்துக்கோ ஏன்னு பத்து ரூபா கேக்குற ஒண்ணு என்ன பண்ணுமோ ஆர்டிஓ ஆபீஸ் கூட இன்னும் ஆர்டிஓ ஆபீஸுக்கு போனா அஞ்சு ரூபாய்க்கு ஐம்பது ரூபாய் செலவாகும்ல. ஆட்டோக்காரர் ஏதோ அஞ்சு ரூபா கூட கேட்டார், இஷ்டமா கொடுத்துட்டு ஏறு, கொடுக்கலையா அடுத்த ஆட்டோக்கு போ. வெரி சிம்பிள். அதை விட்டுட்டு நான் உன என்ன பண்ண தெரியுமா, போலீஸ்ல புடிச்சு கொடுப்பேன். போலீஸ்காரர் ஆட்டோ தான் சார் இப்ப ஓடிக்கிட்டே இருக்கு, அந்த விவரமே தெரியாம நான் போலீஸ்ல புடிச்சு கொடுப்பேன் ஆரம்பிச்சா என்னத்துக்கு இது வேண்டாத வேலை? லைஃப கம்ஃபர்டபுளா கொண்டு போகணும், சந்தோஷமா கொண்டு போகணும். எத்தனை பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி நிம்மதியா எப்படி இருக்கிறது அப்படிங்கிற டெக்னிக்கை கத்துக்கணும். இப்ப நீங்க இங்க இருக்கிறீங்க, நீங்க முழுக்க இந்த இடத்துல ஆனந்தமா இருக்கணும்னா அதுக்கு என்ன வழின்னு ஒரு வினாடி யோசிச்சு பார்த்தா தெரியும். என்ன, நிகழ்காலத்தில் மனம் நிற்கும் போதுதான் ஒரு மனிதனால் ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும். இது மிகப்பெரிய சீக்கிரம். நம்ம மனசு கடந்த காலத்துக்கு போயிடுச்சுன்னு வச்சுங்க, அங்க டிராவல் பண்ணிடுச்சுன்னா அது ரொம்ப கஷ்டத்துல இருக்கும். எதிர்காலத்துல பயணம் பண்ணிட்டா அது டென்ஷனுக்கு போயிடும். இப்ப சில பேர் லைஃப்ல வந்து கடந்த காலத்துல ரொம்ப சாதாரணமா இருந்துட்டு மேல வந்திருப்பாங்க. குட், நான் பாராட்டுறேன், நான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லல, அது எவனுக்குமே தெரியாது. ஆனா எல்லாத்தையுமே அதை சொல்லுவாங்க. ஒரு காலத்துல நான் பிச்சை எடுத்தேன் தெரியுமா, இப்ப அவனுக்கு தெரியல, அவனுக்கு தெரிவிச்சு என்ன போதாது ஓ அவன் இருப்பான், அடி நீ அப்பவே பிச்சை எடுத்தாளா நீ அப்படின்னு அவங்கிட்ட போய் இதெல்லாம் சொல்லணுமா, என்னுடைய பாஸ்ட் எப்பேற்பட்டது தெரியுமா அப்படின்னு எல்லாம் பாஸ்ட பத்தி பேசிக்கிட்டு இருப்பான். அதை முடிஞ்சது கதை, அதை பத்தி என்ன பெருசா பேசிக்கிட்டு இருப்பான். உங்க மனசு கடந்த காலத்திலேயே இருக்கும்னா நான் அந்த சொற்பொழி கூட சொல்லியிருக்கேன். என்ன, கடந்த காலத்தில் நம் மனதை வைப்பது என்பது கல்லறையில் சமைத்து சாப்பிடுவது போல. கடந்த காலத்தில் மனதை வைப்பது என்பது கல்லறையில் சமைத்து சாப்பிடுவது போல. சவங்களோடு நமக்கு என்ன சவகாசம், சவங்களோடு நமக்கு என்ன சவகாசம்,
சரி, சில பேர் எதிர்காலத்திலேயே மைண்ட் வச்சிருப்பான், ஃபியூச்சர்ல அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படின்னு எதிர்காலத்திலே மைண்ட் வச்சிருப்பான். எதிர்காலத்திலே இருக்கிறது என்ன அப்படின்னா, ஆகாயத்தில் கூரை கட்டாமல் குடியிருப்பது போல. அதுவும் சாத்தியம் இல்லை. நீங்க முன்னுக்கு வரணும்னு நினைச்சா எதிர்காலத்தை பத்தி யோசிக்கணும், நாளைக்கு என்ன பண்ணணும் என்ன அதெல்லாம் யோசிக்கணும் இல்லைன்னு சொல்லல. ஆனா எதிர்காலத்தை பத்தி திட்டமிடலாம், யோசிக்கலாமே ஒழிய எதிர்கால சிந்தனையில் வாழ முடியாது. வித்தியாசம் இருக்கு. வாழ்தல் என்பது நிகழ்காலத்தில் மனம் நிற்றல் மட்டுமே. நான் இதை எங்க கத்துக்கிட்டேன் தெரியுங்களா? எங்க அப்பா எங்க அம்மா கிட்ட தான். எங்க அப்பா எப்பவுமே எதிர்காலத்தில் மைண்ட் வச்சிருப்பார் சார். எங்க அம்மா எப்பவுமே நிகழ்காலத்தை தான் மைண்ட் வச்சிருப்பாங்க. நான் பிறந்தது போதாத காலம், நிகழ்காலம் எதிர்காலம், நான் பிறந்தது போதாத காலம். ஏன்னு கேட்டா, எங்க அப்பா பாருங்க, ஒரு கல்யாணத்துக்கு போறதா இருந்தா எங்க அம்மாவை அனுத்தி எடுப்பது. எக்மோர்ல அவர் ரயில் ஏறினார்னா எங்க அப்பா அந்த ரயில் என்ஜின் டிரைவர் போய் எழுப்பிட்டு வருவார். இன்னைக்கு ஒரு டியூட்டி ஈவினிங் இருக்கு, மரியாதையா வா அப்படின்னு அவ்வளவுதான் இருப்பாரு அவர். எக்மோ நேரம் போய் காலை முன்னாடி எங்க அம்மா சொல்ற, சீக்கிரமா புறப்படு, வழியில ஸ்ட்ரைக் நடக்கும், வழியில ஊர்வலம் போவான், என்ன ஊர்வலம், என்ன நாட்டில் என்னென்ன நடக்கப்படாதோ அத்தனையும் நடக்கும் நடக்கும் நடக்கும்னு அருள் வாக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அவர் பாட்டுக்கு எவனாவது மண்டையை போட்டான்னா டிராபிக் நிறுத்திடுவான், வா போலாம் வா அப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அவர் பாட்டு எப்ப பார்த்தாலும் அவருக்கு பயம், எதிர்காலத்தை பத்தி பயம், யோசிச்சுக்கிட்டே இருப்பார். யாரு? எங்க அப்பா. ஒரு கல்யாணத்துக்கு புறப்படுறாங்க ரெண்டு பேரும். சொல்ல எங்க அம்மா புறப்படு, சீக்கிரமா போனோம், லேட்டா பண்ணா பஸ் எல்லாம் கூட்டமா போயிடும், லேட்டா பண்ணா பஸ் எல்லாம் கூட்டமா போயிடும் அப்படி. எங்க அம்மா இந்த வர்றேன் இந்த வர்றேன் இந்த வர்றேன்னு ஒரு முக்கால் மணி நேரமா சொல்லுவாங்க, அஞ்சு நிமிஷத்துல வர்றேன்னு ஒரு மணி நேரமா சொல்லுவாங்க. அவரு கடுப்புல கத்துவார் எங்க அப்பா, இந்த வர இந்த வர லேட். அவங்க வந்து அந்த போர்டர் செட் பண்ணணும். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் கூட போர்டர்ல பிரச்சனையே கிடையாது. எவ்ரி இந்தியன் உமனுக்கு வந்து போர்டர்ங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அவங்க வெளியில வந்துட்டு உள்ள போய் படவ மறுபடியும் மாத்தின கதையெல்லாம் உண்டு. வெளியில வந்துட்டு திரும்ப உள்ள போடுவாங்க படவ மாத்துறதுக்காக. இவர் கட்டு 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 இருப்பார். இந்த கல்யாண வீட்டுக்கு போன உடனே ஒரு காமெடி நடக்கும் எங்க அப்பாட்ட. அப்பா கல்யாண வீட்டுக்குள்ள இப்படி வரும்போது எங்க அம்மா சொல்றார், இந்த பழங்காலத்தில் இந்தா ஏய் இப்படிதான் பேசுவாங்க. இப்பவும் நமக்கு சில பேருக்கு பேசணும்னு ஆசைதான். ஏன்னு சொல்லி டேய்னு பதில் வந்துருச்சுன்னு வச்சுங்க, அதுக்கு இருக்கிறத காப்பாத்திட்டு போறது எவ்வளவு தேவையில்லதான் இல்லையா? எங்கப்பா இந்த கல்யாணத்துக்கு போன சொல்ல, இந்த போய் மச மசன்னு நிக்கப்படாது, போனமா வந்தமா இருக்கும். எங்கம்மா கேப்பா இதுக்கு எதுக்கு போறதா? அவங்களுக்கு ஒரு கல்யாண வீட்டுக்குள்ள போனா ஒரு நாலஞ்சு கல்யாணத்தையாவது முடிச்சுட்டு வரணும், நாலஞ்சு கல்யாணத்தையாவது முடிச்சுட்டு வரணும். இவர போனமா வந்தமான்னு இருக்கணும். கல்யாண வீட்டுல சாப்பிட மாட்டாரு, சாப்பிடுங்கிற அக்கறை கிடையாது. வந்துடணும் இந்த வாச வழியா போய் அந்த வாச வழியா வெளியே வரணும். எங்கம்மா கேட்பாங்க எதுக்கு? பஸ் எல்லாம் கூட்டமா போடும். எங்க அப்பா பஸ்ல வாழ்ந்த அளவுக்கு வாழ்க்கையில வாழ்ந்தது கிடையாது சார். எங்க அம்மா ஒவ்வொரு கணத்தையும் என்ஜாய் பண்ணும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்க நிகழ்காலத்திலேயே மைண்ட் வச்சிருப்பாங்க. எங்க அப்பா எப்பவுமே எதிர்காலத்திலே மைண்ட் வச்சிருப்பாரு. நாளைக்கு என்ன நடக்கும், அஞ்சு வருஷம் கழிச்சு என்ன நடக்கும், ஃபியூச்சர்ல என்ன ஆகும், அவர் எப்பவுமே ஃபியூச்சர் கான்செப்ட் பத்தியே யோசிப்பாரு. எங்க அம்மா எப்பவுமே இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிற வழி என்ன, இப்ப இதை கொண்டாடுற வழி என்ன அப்படின்னு. என் வாழ்க்கையை நான் என் தாய் தந்தையிடமிருந்து படித்துக் கொண்டேன். நிகழ்காலத்தில் மனதை வைத்தால் தான் ஆனந்தம் கிடைக்கும், எதிர்காலத்தில் மனதை வைத்தால் தான் முன்னேற்றம் கிடைக்கும். முன்னேற விரும்புகிறவர்கள் எதிர்காலத்தில் மனத்தை கொண்டு போய்விட்டு ஆனந்தத்தை அனுபவிக்க நினைக்கும் ஒவ்வொரு கணமும் நிகழ்காலத்தில் மனதை வைத்துக் கொண்டு ஆனந்தத்தை அனுபவிக்க வேண்டும். இதுதான் சீக்ரெட் வாழ்தலை பற்றிய ரகசியம். இப்பவே நீங்க மனசுல இப்படி நினைச்சீங்கன்னு வச்சுங்க, இவர் எப்ப முடிச்சு, பாப்பையா சார் எப்ப முடிச்சு, அப்புறம் ராமச்சந்திரன் சார் பேசி முடிச்சு, நம்ம எப்ப வீட்டுக்கு போய் குழம்பு சுட வச்சு திங்கிறது அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னு வச்சுங்க, உங்க மனசு குழம்பு வரைக்கும் போயிடுச்சுன்னா நான் நிகழ்காலத்தில் நிற்றால் அப்படின்னா வெண்டக்கா, குழம்புலயும் வெண்டக்கா இங்கேயும் வெண்டக்கா. இப்ப நீங்க நிகழ்காலத்துல என்னோட லயமானாதான் நான் என்ன சொல்றேங்கிறது உள்ள போக முடியும். மனது எதிர்காலத்துக்கு போயிடுச்சுன்னு சொன்னாலேயே அந்த ஆனந்த நிலை என்பது இல்லாம போய்விடும். அப்ப மனது அப்படி நிகழ்காலத்தில் பதிவு பண்ணி வைத்துக் கொள்வதற்கு பழகணும். சோ வாழ்க்கையில இன்பம் இருக்கு சார், துன்பம் இருக்கு சார், எவ்வளவு கஷ்டம், அப்புறம் எப்படி சார் நம்ம வந்து இவ்வளவு துன்பங்களுக்கு மத்தியில் மகிழ்ச்சியா இருக்கிறது எப்படின்னா, திரும்ப சொல், இன்பமும் துன்பமும் கூட நம்முடைய அபிப்பிராயங்களே, இன்பமும் துன்பமும் கூட நம்முடைய அபிப்பிராயங்கள். உங்களுக்கு நம்புறது கஷ்டம், நான் இதை என் வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கேன்.
25 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒண்ணு இவ்வளவு செல்வாக்கா இருக்கிற பேச்சாளர் இல்ல. அப்போ கோயம்புத்தூர்ல அப்பதான் பேச ஆரம்பிச்சிருந்த காலம். கோயம்புத்தூர்ல இருந்து ஊட்டிக்கு பஸ்ல போனோம். கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறேன், ஊட்டி பஸ் நிறுத்திருக்கா. பஸ்ல எல்லாம் பயங்கர கூட்டம். அந்த ஏறி பார்த்தா அந்த லாஸ்ட் ரோ, ஆறு பேர் உட்கார லாஸ்ட் சீட் இருக்கு பாருங்க, அது மட்டும் தான் காலியா இருந்தது. உங்களுக்கு தெரியும், இந்த பஸ்ல லாஸ்ட் சீட்ல உட்கார்றது ரொம்ப அவஸ்தையான விஷயம். ஏன்னா சொர்க்கலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் போயிட்டு வரும். நம்ம என்னதான் ஷாக் அப்சர்வர் கையெல்லாம் உள்ள கொடுத்தா கூட முதுகு எலும்பு என்னன்னு எண்ணிடும். அது என் சைஸ் வேற கொஞ்சம் உங்களுக்கு தெரியும். இந்த பக்கம் இந்த பக்கம் நெருக்கி உட்கார்ந்தான்னு சொன்னா அதோட நிறுத்த மாட்டான். கங்கை ஒரு புறம் காவேரி ஒரு புறம்னு கங்கை காவேரி இணைப்பெல்லாம் வேற அவமா ஆரம்பிச்சுடுவான் இல்லையா. நமக்கு தோல் வசதியான தோல் இல்லையா, சாயந்தரம் பாட்டுக்கு கங்கை காவேரி இணைப்பெல்லாம் ஆரம்பிச்சா என் நிலைமை என்ன ஆகுறது? இப்படி பார்த்துட்டு இந்த பஸ் நமக்கு வேணாம், அடுத்த பஸ்ல போய்க்கலாம் அப்படின்னு நான் இறங்குறேன் பஸ் விட்டு. அப்ப சார் பஸ்ல முன் சீட்ல ஒருத்தர் பார்த்துட்டு பார்த்துட்டு, சார் வாங்க நீங்க சுகிசிவன் தானே? ஆமா. வாங்க என் சீட்ல உட்காருங்க. எனக்கும் பரவாயில்லையே, பேச்சாளனுக்கு இப்படி ஒரு நன்மை இருக்கும் போல இருக்க, பரவாயில்லையே அப்படின்னு நான் உட்கார்ந்த உடனே அவர் இறங்கிட்டார். நீங்க என்ன அடுத்த பஸ்ல வர? அவருக்கு தெரியும் அதே பஸ்ல வந்தா டிக்கெட் டிக்கெட் வாங்க வேண்டி இருக்குமோ என்னமோ, இல்ல பஸ் முழுக்க பேசிக்கிட்டு வர வேண்டி இருக்குமோ என்னமோ, என்ன பயந்தாலும் தெரியல. உட்காருங்கன்ட்டு இறங்கிட்டார். எனக்கு ஒரே ஒரு கியூரியாசிட்டி, அந்த லாஸ்ட் சீட்ல யார் உட்கார போறா? ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அது நரகம்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். லாஸ்ட் சீட்டு நரகம். சார் பஸ் புறப்பட போகுது. பஸ் புறப்பட போற போது நியூலி மேரீடு கப்பல். உனக்கு யோசிக்கும் ரொம்ப நியூலி மேரீடு உனக்கு தெரியுமா? அப்படி தெரியும். அது பிஹெச்டி பண்ணிருக்கேன். கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சுன்னு பார்த்தோன்னு சொல்லணும். ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, பொண்ணு முன்னாடி போய் பையன் பின்னாடி போனா இன்னும் கல்யாணமே ஆகலன்னு அர்த்தம். செக்யூரிட்டி போர்ஸ் மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர்றான் அப்படின்னு அர்த்தம். பொண்ணு முன்னாடி போய் பையன் பின்னாடி வந்தா அந்த ஜோடிக்கு என்ன கல்யாணம் ஆகலன்னு அர்த்தம். ரெண்டு பேரும் அப்படியே வந்து காற்று கூட நுழைய முடியாதபடி நெருக்கமா போனாங்கன்னா நியூலி மேரீடுன்னு அர்த்தம். நீ வந்தா வா, வராட்டி போ, நம்ம முன்னாடி வேகமா போக, பின்னாடியே கிடுக்கிடுன்னு ஓடினான்னா கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகி போச்சுன்னு அர்த்தம். இன்னும் கூட எவ்வளவு வருஷம் ஆச்சுன்னு கரெக்டா அவங்களுக்கு தெரியணுமா? எத்தனை அடி இடைவெளியில போறாங்களோ அத்தனை வருஷம் அவங்களுக்குள்ள கல்யாணம் ஆகின்னு முடிஞ்சு போச்சு. எவ்வளவு பெரிய தீசிஸ் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கிறேன் தெரிஞ்சுக்கங்க. இது நியூலி மேரிட், ரெண்டு பேரும் வந்தாங்க சார், லாஸ்ட் சீட்ல ஏறி உட்கார்ந்தாங்க. நான் நினைச்சேன் அச்சுச்சோ இது நரகம், தூக்கி தூக்கி போடு, எவ்வளவு அவஸ்தை, இவங்க உட்கார்றாங்களே அப்படின்னு நினைச்சேன். வண்டி மேட்டுப்பாளையம் தாண்டி மலை மேல ஏறுது, அந்த ஹேர்பின் பெண்ட் ஒன்னொன்னு இப்படி வளைஞ்சு 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 ஹேர்பின் பெண்ட்ல ஏறுது பாருங்க. அவங்க கஷ்டப்பட போறாங்கன்னு நான் அப்படி பார்த்தேன். நீங்க யோசிக்கிறீங்க இதெல்லாம் நீ ஏன் பார்த்தேன்? உங்களுக்கு எல்லாம் சொல்ல வேண்டி இருக்குங்கிறதுக்காக நான் பார்த்தேன் ஒழிய, இல்லன்னா இதையெல்லாம் பாக்குற அளவுக்கு நான் என்ன மோசமான ஆளா சார்? அவங்க கஷ்டப்படவே இல்லை, அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறேன். அவங்களுக்கு ஒவ்வொரு பெண்டும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஒவ்வொரு ஜெர்க் மேல தூக்கி போடுது பாருங்க பஸ், அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஊட்டியில போய் வண்டி நின்றுச்சு சார், அந்த மாப்பிள்ள அந்த சீட்டை தொட்டு கும்பிடுறேன். நான் கேட்டேன், என்ன தம்பி இதை ஏண்டா கும்பிட? சொர்க்கம் சார், சொர்க்கம் சார். நான் எதை நரகம் என்று எதை நரகம் என்று நிராகரித்தேனோ அதைத்தான் அவன் சொர்க்கம்னே கும்பிடுறான். ஒரு பஸ்ஸின் கடைசி சீட்டில் சொர்க்கமும் இல்லை, ஒரு பஸ்ஸின் கடைசி சீட்டில் நரகமும் இல்லை. நம் நாட்டு பஸ்களில் கடைசி சீட் இருந்தாலேயே அது ஒரு பெரிய விஷயம். அப்படி இருக்கிற போது ஒரு பஸ்ஸின் கடைசி சீட்டில் சொர்க்கமோ நரகமோ இருக்க முடியாது. மீண்டும் சொல்லுகிறேன், ஒரு பஸ்ஸின் கடைசி சீட்டில் சொர்க்கம் இல்லை, ஒரு பஸ்ஸின் கடைசி சீட்டில் நரகம் இல்லை. சொர்க்கமும் நரகமும் உங்கள் அபிப்பிராயத்தில் தான் இருக்கிறது. வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள விரும்புகிறவர்கள் அபிப்பிராயங்களை மாற்றிக்கொள்ளவர். நாம் அபிப்பிராயங்களை மாற்றிக் கொள்ளாத ஒருவரை பற்றிய அபிப்பிராயம், ஒரு சம்பவத்தை பற்றிய அபிப்பிராயம், ஒரு உணவை பற்றிய அபிப்பிராயம், ஒரு நிகழ்ச்சியை பற்றிய அபிப்பிராயம், இந்த அபிப்பிராயங்களை நாம் மாற்றிக் கொள்ளாத வரையில் நம்மால் நிச்சயமாக நிம்மதியாக இருக்க முடியாது. அப்போ வாழ்வில் இன்ப துன்பம் என்பது கூட நம்முடைய ஒரு வகையான அபிப்பிராயம். நான் இன்னொரு படி மேல போய் சொல்லட்டுமா? நமக்கு நோய் இருக்கிறது என்பது கூட ஒரு டாக்டரின் அபிப்பிராயம். நமக்கு நோய் இருக்கிறது என்பது கூட ஒரு டாக்டரின் அபிப்பிராயம். அது இல்லை என்று இன்னொரு டாக்டரின் அபிப்பிராயம் மாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன், உங்களுக்கு நோய் இல்லை என்ற அபிப்பிராயம் உங்களுக்கு உருவாகிவிட்டால் நோயே கூட நாம் இவரிடத்தில் இல்லை என்ற அபிப்பிராயத்தோடு அந்த இடத்தை விட்டு புறப்படவும் வாய்ப்பு இருக்கிறது. எனவே அபிப்பிராயங்களை மாற்றுகிற போது வாழ்க்கையை முற்றிலுமாக நாம் மாற்றிக் கொள்கிறோம். எனவே மகிழ்ச்சியான நிலையை நோக்கி நம்மை நகர்த்துவதற்கு நாம் தான் முயற்சி செய்ய வேண்டும்.
வாழ்வினுடைய சகல நிலைகளிலும் சகல சந்தர்ப்பங்களிலும் நான் நிம்மதியாக இருக்கிற கலையை பகிழவர். பல பேர் துக்கப்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்க பலமுறை கேட்டிருப்பீங்க. எப்ப பார்த்தாலும் இன்னொருத்தரோட தன்னை கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க எப்பவுமே ஹாப்பியா இருக்க முடியாது. என்ன அவங்க கார் வாங்கிட்டாங்க, அவங்க இதை மிக்சி கூட யார் வீட்டு என்ன வாங்குறாங்களோ அதை அப்படி அப்படி வாங்கி ஆகணும். அவங்க என்ன பண்ணிருக்காங்களோ அவங்க வீட்டுல பெயிண்ட் கலர் மாத்தினாங்க, சில பேர் ஒண்ணு தான் வீட்டுல கலர் வீட்டு பெயிண்ட மாத்தி ஆகணும். அப்படி கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி அவங்க சில பெத்த தாய்மார்களே பிள்ளைகளை அனாவசியமா அடுத்த விட்டு பிள்ளையோட கம்பேர் பண்ணுவாங்க. இப்ப உன் வயசு தான் அவனுக்கு எப்படி படிக்கிறான் பார், அது கூட பரவாயில்ல, உன் வயசு தான் அவனுக்கு எப்படி திங்கிறான் பார், என்னமா திங்கிறான் பார், நீ உன்னை சாப்பிடறதுக்கு உயிரே போகுது பார், கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கம்பேர் பண்ணக்கூடாது. உங்களுக்கே தெரியும் பையன் டக்குன்னு சொல்லுவான், அந்த வீட்டோட என்ன கம்பேர் பண்ணாது, அப்பா அம்மா வெவ்வேறு. தெரிஞ்ச விஷயம் தான் உங்களுக்கு. கம்பேர் பண்ணக்கூடாது. நான் இதை ஒரு ஊர்ல சொல்றேன், இந்த மாதிரி ஒப்பிடாதீங்க, பிறரோட ஒப்பிட்டா நீங்க நிம்மதியா இருக்கவே முடியாது அப்படின்னு ஒரு சுய முன்னேற்ற பயிலரங்கத்துல சொன்ன ஒண்ணு ஒருத்தர் இருந்துச்சு, கேட்டாரு, வெரி சாரி சார், கம்பேர் பண்ணாதான் ஒருத்தர் முன்னுக்கு வர முடியுங்கிறதா இது வரைக்கும் இந்த மாதிரி இந்த செல்ஃப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ல எல்லாம் சொல்லிக் கொடுக்கறது. ஒரு கம்பெனியோட இன்னொரு கம்பெனியை ஒப்பிடுவாங்க, உன்னோட இன்னொன்னு ஒப்பிடுவாங்க, அப்பதான் முன்னேற முடியுங்கிறதுக்கான வாய்ப்பே இருக்கு. அந்த தீரியதே நீங்க மாத்தி தப்பா சொல்றீங்களேன்னு நான் ஒரு கருத்து சொல்லட்டுமா, ஒப்பிடுவது தவறு அல்ல, ஆனா பிறரோடு ஒப்பிடுவது தவறு. இதுக்கு ஆன்சர் சொன்னவர் யாருன்னா புத்தர் சொல்றார். என்ன, நீ முன்னேற வேண்டும் என்றால் பிறரோடு ஒப்பிடாதே, உன்னோடே உன்னை ஒப்பிட்டுக் கொள்ளனர். நான் நேற்றுக்கு எப்படி இருந்தேன், இன்னைக்கு எப்படி இருக்கிறேன், நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தேன், இன்னைக்கு எப்படி இருக்கிறேன். அவர் முடிக்கிறார் புத்தர், நீ பிறரோடு ஒப்பிடும் போதெல்லாம் தளர்ச்சி அடைகிறாய், உன்னோடு ஒப்பிடும் போதெல்லாம் வளர்ச்சி அடைகிறாய். நீ இன்னொருத்தரோட உன்னை கம்பேர் பண்ணும் போதெல்லாம் தளர்ச்சி அடைகிறாய், உன்னோடு உன்னை ஒப்பிடுகிற போது நேற்றைய நான் இன்றைய நான், நேற்றைய நான் இன்றைய நான், அப்படி ஒப்பிடுகிற போது நீ வளர்ச்சி அடைகிறாய். எனவே ஒப்பிடு அவசியம், ஆனால் பிறரோடு ஒப்பிட்டு தன்னை துக்கப்படுத்திக் கொள்வது என்பது புத்திசாலித்தனமான விஷயம் அல்ல. அது மாதிரி நிம்மதியா இருக்க நினைக்கிறவங்க சந்தோஷமா இருக்கிறவர்கள் இன்னொரு இருக்கு, என்னன்னா எல்லாத்திலும் மூக்கம் நுழைக்கப்படாது. சில பேருக்கு சின்ன மூக்கு இருக்கும், எல்லாத்திலும் நுழைப்பாங்க. இது எதுக்கு வேண்டாத வேலை. நான் அது கூட ஒரு சந்தர்ப்பத்தை சொன்னேன், ஒரு பாதாள சாக்கடை பார்த்தீங்களா, அந்த சாக்கடை மேல ஒருத்தன் குதிச்சுக்கிட்டே 37 குதிச்சுக்கிட்டே இருந்தான். ஒருத்தர் போய், என்ன 37 குதிக்கிறீங்களே, என்ன சமாச்சாரம் அப்படின்னா, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா, ஆமா இது பிடிங்க அந்த பக்கம் அப்படின்னா, பிடிச்சா பாருங்க டபக்குன்னு இழுத்து அவனை உள்ள தள்ளிவிட்டான். தள்ளிட்டு அந்த சாக்கடை மேல மறுபடியும் மூடிய ஏறி போட்டுட்டு 38 இது தேவையா அவருக்கு? நமக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம் 1000 உலகத்துல நடக்கும், நாம எதுக்கு எல்லாத்திலும் போய் மூக்கம் நுழைப்பானு? இன்னொன்னு போய் மூக்கம் நுழைக்கிற போதெல்லாம் நம்முடைய நிம்மதியை இழக்கிறோம், அவசியமா இல்லையா அப்படிங்கிற பரிசீலனை ஒவ்வொன்றையும் அவசியம். எங்க ஐயா தெங்கச்சி இங்க வந்திருக்கிறார், ஒரு அருமையான சம்பவம் எழுதியிருந்தார், ரொம்ப அருமையான சம்பவம். ஒரு மாடி வீட்டை வாடகை கூட மாட்டேன்னு சொன்னவர் கடைசியா மாடி வீட்டை வாடகை கூட்டாரு. ஏன்னா மாடி வீட்டை ஓடிக்கிட்டே இருப்பான், பட்ட 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 சில பேருக்கு பிடிக்காது. கடைசியா வாடகை கூட்டாரு, அது இங்கிலீஷ் ஜோக் அது, அது இந்த அங்கெல்லாம் உட்டன் பிளாக்ல தான் இருக்கும் மாடி எல்லாமே, ஆனா ரொம்ப தடதடன்னு சத்தம் வரும், அதனால யாரும் வாடகை கூட மாட்டேன்னு வச்சிருந்தாரு. கடைசியா ஒருத்தன் வந்தா, ஐயா எனக்கு குழந்தை குட்டி எல்லாம் கிடையாது, கல்யாணமே ஆகல, அதனால நான் வந்து சத்தங்கத்தான் போட மாட்டேன், கடைசியா வாடகை கொடுங்க அப்படி. ஒரே கண்டிஷன், நீ வாடகை கொடுக்காட்டி தப்பு கிடையாது, ஆனா சத்தம் மட்டும் வரக்கூடாது. மாடி கொடுத்துட்டு போகணும். அவன் முதல் நாள் ஆபீஸ் போயிட்டு வந்து வழக்கமான ஞாபகத்துல 2 ஷூவையும் கயிட்டி டமால் டமால் இந்தாண்டாண்ட விட்டாம பாருங்க, இந்த வீட்டுக்கார மாடிக்கு வந்துட்டு, எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் யாரோ கதவை தட்டுற மாதிரி சத்தம் கதவை திறந்து பார்த்தா அந்த கீழே வீட்டுக்காரர் காதை பொத்திட்டு நிக்கிறார். இப்ப கேட்டான், என்ன அந்த இன்னொரு ஷூவை என்ன பண்ண? நீ அதை போட்டுக்கிட்டே தூங்கிட்டியா, அதை கயட்டினியா, கயட்டவே இல்லையா? நான் ராத்திரி 3 மணி வரைக்கும் என்ன பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? அவன் என்னத்தையோ பண்ணிட்டு போறான், அது எதுக்கு நம்ம மனசுல போட்டு குழப்பிட்டு இருப்பானு? நான் வேடிக்கைக்கு சொல்லல, பெருவாரியாக நம்முடைய துக்கங்களுக்கு காரணம் பிறர் என்று குற்றம் சாட்டுகிறோம். இல்லை, எப்போதும் அந்த பிறரையும் பிற சம்பவங்களையும் நினைத்துக் கொண்டே இருக்கிற நம்முடைய மனம்தான் நம்முடைய துக்கங்களுக்கு காரணமே ஒழிய ஒருபோதும் பிறர் காரணம் இல்லை. இந்த கிளாரிட்டி இன் திங்கிங் இஸ் எசென்சியல். நம்ம எப்ப பார்த்தாலும் மற்றவங்க மேலேயே சார்ஜ் சொல்லிட்டே இருக்கோம், அவங்களால தான் எனக்கு கஷ்டம், அவங்களால தான் எனக்கு கஷ்டம். தட் இஸ் நாட் ட்ரூ.
நம்முடைய மனசு அதுல போய் லாக் ஆயிடுச்சு, பிளாக் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா வி கேனாட் பி ஹாப்பி, நாம அதுல வந்து சந்தோஷமா இருக்க முடியாது. இன்னொன்னு நான் சொன்னேன் பாத்தீங்களா, உலகத்துல வேரியஸ் பர்சனாலிட்டிஸ் நம்ம மீட் பண்ண வேண்டியிருக்கு. லைஃப் லைஃப்ங்கிறதுல என்ன, மனைவி, மக்கள், குழந்தைகள், உறவினர்கள், வேலைக்காரர்கள், எல்லாரோடையும் நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாம் டிஃபரெண்ட் பர்சனாலிட்டிஸ். ஒரு பழைய கண்ணதாசன் பாட்டு, பறவைகள் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம், ஒரு அருமையான பாட்டு. அதை பத்தி கூட ஒரு கட்டுரை எழுதியிருந்தான், வெற்றி மீது வெற்றி வந்து என் புத்தகத்துல. விளம்பர இடைவேளைக்கு பிறகு நம்முடைய சொற்பொழிவு தொடரும். வெற்றி மீது வெற்றி வந்துன்னு ஒரு புக்ல ஒரு நடந்த சம்பவம் சொல்றேன் பாருங்க. எங்க வீட்டில் நான் சாப்பிட உட்காந்துருக்கேன் காலையில். எங்க வீட்டில் நான் சாப்பிட்றது ஒரு பெரிய விஷயங்க. பல நாள் வெளியூர் தானே, சாப்பிட உட்காந்துருக்கேன். என்ன சாப்பிடலாம் அப்படின்னு ராத்திரி என்ன என்ன டிஃபன் அப்படின்ன போது என் மக சொன்ன ஆப்பம் வடகறி அப்படின்னா அவளுக்கு பிடிக்கும். ஆப்பம் வடகறின்னு ஒண்ணு எனக்கு அது ஒத்து வராது, அது பிடிக்காது. நான் சொன்னேன் அதெல்லாம் வேண்டாமா, எனக்கு சுக்கா சப்பாத்தி கொடுத்துரு, இந்த ஆப்பம் வடகறிலாம் எனக்கு வேணாம், சுக்கா சப்பாத்தி அப்படின்னு ஒய்ஃப்ட. ஒவ்வொருத்தரும் ஒரு மெனு கொடுப்போம். இப்ப என் பொண்ணு சொல்லி நானும் சொன்னதுக்கு அப்புறம் ஒன்னும் சொல்லாம இருந்தா எங்க அம்மா அந்தஸ்து என்ன ஆவறது? அவங்க ஒண்ணு சொன்னாங்க, சப்பாத்தி என்னால கடிக்க முடியாது, பல்லெல்லாம் எனக்கு வலிக்கும், அதனால தோசை கொடுத்துரும். அவங்க என் ஒய்ஃப் மூணு பேர் இப்படி ஒரு பாரு பார்த்து செய்யறேன் அப்படின்ட்டு உள்ள போய் எல்லாம் ரெடி ஆச்சு, சாப்பிட உட்கார்ந்தோம். அவ பரிமாறிக்கிட்டே சொன்னான், எல்லாம் ஒன்னொன்னு ஒவ்வொரு டைப், ஒவ்வொன்னு ஒவ்வொரு டைப். எங்களை சொல்றாளா, டிஃபனை சொல்றாளா, ஒன்னும் புரியல. என்ன ஒன்னொன்னு ஒரு ஒரு டைப் அவ சொன்னா பாருங்க சார், ஒரு பிலாசபி. ஆப்பம் மானஸ்த, ஏன் ஒரு சூட்ல வெந்துருது. தோசை ரெண்டு கட்டா, அது திருப்பி ஒரு தடவை போட்டாதான் அது வேகுது. ஆனா அந்த சப்பாத்தி இருக்கு பாருங்க, புரட்டி 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 எடுத்தாதான் அது பக்குவமாகும். நான் கேட்டதுக்கு எனக்கு வேணுமா, அவளே நம்மளை புரட்டி புரட்டி எடுத்துட்டா. அவ எவ்வளவு பெரிய விஷயத்தை தெரிஞ்சு வச்சிருக்கா பாருங்க. ஒரு டிஃபன்லயே பாருங்க, பக்குவம் அடைவதற்கு ஆப்பம் ஒரு தடவை எடுத்துக் கொள்ளுகிறது, தோசை இரண்டு தடவை எடுத்துக் கொள்ளுகிறது, சப்பாத்தி பல தடவைக்கு பிறகுதான் பக்குவம் அடைகிறது. உணவே இப்படி என்றால் மனிதர்கள் எப்படி பக்குவம் அடைவார்கள்? சிலர் ஒரு வார்த்தையில் திருந்துவார்கள், சிலர் பலமுறை சொன்னால் மட்டுமே திருந்துவார்கள். அவர்களை குறித்து வருத்தப்படுவதோ, கோபப்படுவதோ, சண்டையிடுவதோ நம்முடைய வாழ்வை சந்தோஷமாக வைத்திருப்பதற்குரிய வழிமுறை அல்ல. நீங்க இன்னொன்னு தெரிஞ்சுக்கணும், என்ன தெரியுங்களா, நாம எவ்வளவுதான் சரியா பண்ணா கூட அதை இன்னொருத்தர் ஏத்துக்குவாங்கன்னு சொல்ல முடியாது. நம்ம இன்னொருத்தருடைய அங்கீகாரத்துக்கு ஏங்கணும்னா இது ஒரு பெரிய கஷ்டம். நம்ம என்ன சார், ஒரு ஒரு பத்திரிகையில போட்டிருக்கேன், ஒரு ஒருத்தர் வீட்டுக்கு போன உடனே அவங்க வீட்டு நாய் சார் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கு. எப்படி இருக்கும் அந்த நாய் அப்படி பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தது, அது வந்தவன் பார்த்து ஷாக் ஆயிட்டு, என்னப்பா நாயை இப்படி வளர்த்திருக்க, திடீர்னு டைம்ஸ் பேப்பர் காணும்னு பார்த்தா அதை எடுத்து படிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கு. அவன் சொன்னா, நம்பாத, அது வெறும் படம் தான் பார்க்குமே ஒழிய அது ஒன்னு படிக்காது. அப்ப கூட அந்த நாய் எவ்வளவு குறைவா சொல்றான் பாருங்க, ஒரு நாய் பேப்பர் எடுத்து படம் பார்க்கறது எவ்வளவு பெரிய விஷயம், அது படம் பார்க்குமே ஒழிய அது ஒன்னும் படிக்க தெரியாது. இன்னொரு நாயை பத்தி ஒரு அருமையான ஜோக்கு, சீட்டாடுறதுக்கு பொழுது போலன்னு எதிர்த்தாப்ப நாயை உட்காத்தி வச்சு கொஞ்சம் சீட்டாடிட்டு இருந்தேன். அப்ப ரெண்டு பேரும் வந்தவங்க சொன்னா, பரவாயில்லையே செட் ஆடலாம் போல இருக்கு, நீ நாயும் ஒரு செட் அடிக்குங்க, நாங்க ரெண்டு பேரும் பக்கம் உட்காடுறோம், சீட் ஆடலாமா? ஐயா என் நாயை நம்பி நான் சீட் ஆட முடியாதுன்னா ஏன்? அதுக்கு நல்ல காடு விழுந்த உடனே அது வாழை ஆட்ட ஆரம்பிச்சிடும். அப்ப உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும், அதை வச்சுக்கிட்டு நான் சீட் ஆட முடியாது. இதெல்லாம் எவ்வளவு, அது ஒரு நாய் இவ்வளவு தூரம் இருக்கிறதே பெரிய விஷயம், ஆனா அதை குறை சொல்லிட்டு இருக்கிறானே. மனிதர்கள் எவ்வளவு நல்லா ஒருத்தர் இருந்தா கூட கண்டிப்பா குறை சொல்லதான் செய்வான். இதை எதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன்னா, உங்களை யாராவது குறை சொன்னாலோ விமர்சனம் பண்ணாலோ அதெல்லாம் மனசால வருத்தப்படாதீங்க, ஒரு மிகப்பெரிய துக்கமாக அதெல்லாம் எடுத்துக்கொள்ளாது. இன்னும் ஒரு படி நம்ம மேல போய் யோசிக்கிறது அப்படின்னு சொன்னோம்னா, மனிதனுடைய அந்த மனத்தினுடைய அமைப்பு அது எப்பவுமே ஒரு விஷயத்துல நிம்மதியாகவே அது இருக்கிறதே இல்லை. எனக்கு ரொம்ப அடிக்கடி என்னுடைய பேச்சில் நான் நீங்க பார்த்தா தெரியும், தொலைக்காட்சியில் பேசும்போது நான் வற்புறுத்துகிற ஒரு சமாச்சாரம் என்ன, மதத்தின் பெயரால் மனிதர்கள் சண்டையிடக்கூடாது அப்படிங்கிற கருத்தை நான் வற்புறுத்திக்கிட்டே இருப்பேன். மதம்ங்கிறது ஒவ்வொருத்தருடைய ஆழ்ந்த நம்பிக்கை. இன்னும் சரியா சொல்ல போனா, 7 வயதுக்குள்ள நீங்க என்ன கண்டிஷன் ஆனீங்களோ அதுதான் உங்க மதம். 7 வயசுக்குள்ள ஒரு விஷயம் மனசுக்குள்ள போகல ஒரு குழந்தைக்குன்னா, அவங்களால வேறு விதமான மதங்களை எல்லாம் சிந்திக்கவே முடியாது. ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டா, அந்த மதத்தினுடைய பெயரால ஒரு பகையை ஏற்படுத்திக் கொண்டு ஒருவரோட ஒருவர் சண்டையிட்டுக் கொண்டு கருத்து வேறுபாடை பெருசாக்கிட்டே போறோம்.
கூடுமான வரைக்கும் இன்னொருவரோடு நாம பேசும்போது நாம எதை தீவிரமா நம்புறோமோ, எதை தீவிரமா எடுத்துக்கிறோமோ, ஃபெனடிக் பாருங்க, அந்த தீவிரமா எடுத்துக்கிறத இன்னொருத்தரோட பேசி ரசாபாசத்தை உண்டு பண்ணக்கூடாது, பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடாது. ரெண்டு பேர் சந்திச்சா சந்திச்ச இடம் மகிழ்ச்சியா இருக்கு. நான் இதுக்கு ஒரு சம்பவம் சொல்றது உண்டு. நீங்க கிராமங்கள்ல சாவடின்னு ஒரு இடம் சொல்வான், அதுக்கு கரெக்டா தான் சாவடின்னு பேர் வச்சான். ஏன் பல பேர் சாவடிச்ச இடம். இது ரொம்ப பழைய ஜோக்கு, இப்ப சினிமால கொண்டு போய் வச்சுட்டான். அது அவர் சொன்ன மாதிரி என்ன சர்க்கிள் கேட்டா, இங்க இருந்து அங்க போச்சா சேகர் சொன்னார், இங்க இருந்து அங்க போச்சா, அங்க இருந்து இங்க போச்சா, நான் போச்சு. பழைய ஜோக்கு. சாவடியில ஒரு பெரியவர் உட்கார்ந்து இருந்தாரு, கொஞ்சம் சோகமா இருந்தாரு. ஒரு பையப்ப கேட்டான், ஏன் சோகமா இருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னாரு, ஏன்டா அவமா 1000 சோகமா இருப்பான், இதை வரவன் போறவன் எல்லாம் தெருவில் போறவன் சொல்லுவாங்களா. நான் ஒண்ணு தெருவில் போலயே, இப்ப உட்காந்துன்னு பேசிக்கிட்டு இருக்கிறோம், சொல்லுங்க. வருத்தத்தெல்லாம் ஆரம்பிச்சார். டக்குன்னு சொன்னான், சும்மா வருத்தத்தையே சொல்லிக்கிட்டே இருந்தா காரியம் ஆகாது சார். இவன் தான் கேட்டான், அவர் சொல்ல ஆரம்பிச்சோன்னு சொன்னா, வருத்தத்தையே பேசிக்கிட்டு இருந்தா காரியம் ஆகாது சார், ஃபியூச்சர் பிளான் சொல்லுங்க சார், ஏதாவது சந்தோஷமா பேசுங்க சார். என்ன ஃபியூச்சர் பிளான்? என் ஒய்ஃப்ட ஒரு 10 பவுன் இருக்கு, மெதுவா அதை அடகு வச்சு அதை வித்து ஒரு 2-3 ஏக்கர் குத்தை கெடுத்து விவசாயம் பண்ணலாம்னு இருக்கிறேன். வெள்ளாம பண்ணி அப்படின்னு, வெள்ளாம பண்ணி பயிர் தள தள தளன்னு விளைஞ்சதுன்னா அந்த காசு மறுபடியும் வந்ததுன்னா இன்னும் 2 ஏக்கர் குத்தை கெடுக்கலாம். அது அந்த காசு அவர் கடுப்பாயிட்டார். டேய் என்னையே கேட்டுக்கிட்டு இருக்கிறிய, நீ என்ன பண்ணுவ? அவன் சொன்னான், நான் என்ன பண்றது, 2 எருமாடு வாங்கி மேய்க்க வேண்டியதுதான். எங்க என்ன இதனை வெள்ளாம பண்ணி தள தள தளன்னு பயிரெல்லாம் வச்சிருக்க, அதுக்கு உள்ள விட்டேன்னா பயிரெல்லாம் அது சாப்பிட்டு பிரச்சனை இல்லாம என்ன. அவன் உடனே சார் குதிச்சு எவன் விட்டு நிலத்துல எவன்டா எருமையை மேய விடுறதுன்னு சொல்லி அடிச்சு இவன் அவனை கட்டி புரண்டு கடைசியில் போலீஸ் வந்து அள்ளிட்டு போய் கோர்ட்டில் கொண்டு போய் நிறுத்தி கேஸ் நடக்குது சார். ஜட்ஜி கேட்டார், ரைட், என்ன கேஸு? இவர் நிலத்தில் இவர் எருமாட்டை மேய்ச்சிட்டார். அவருக்கு ஃபர்ஸ்ட் ஜூரிஸ்டிக்ஷன் க்வெஸ்டின், நிலம் எங்க இருக்கு? இவன் சொன்னா, இன்னும் வாங்கவே இல்லை. அந்த ஜட்ஜி எவ்வளவு கடுப்பா இருப்பார், ஏற்கனவே ப்ரமோஷன் கிடைக்கலன்னு அவர் கடுப்பா இருக்காரு. அவர்கிட்ட போய் இன்னும் வாங்காத நிலத்தை பத்தி ஆரம்பிச்சா அந்த ஜட்ஜி எவ்வளவு கடுப்பாயிடுவார். அவரு இன்னும் நிலம் வாங்கவே இல்லை சார் அப்படின்னா, ஏன்னா என்ன கிறுக்கு பையன் நினைச்சிட்டீங்களா? ஒரு வாங்காத நிலத்துக்கு ஒரு வழக்கு வச்சு என்ன நேரத்தை வீணாக்குறீங்களா? உன் எருமை கடா இருந்த, அதுவும் இன்னும் வாங்கவே இல்லைங்கோ. இப்ப நீங்க சிரிச்சிட்டீங்க, ஏன் சிரிச்சீங்க? வாங்காத நிலத்துக்கும் வாங்காத மாட்டுக்கும் சண்டை போட்டா அவன் பைத்தியக்காரன் தான் நீங்க முடிவு பண்ணீங்க. இந்த பைத்தியங்கள் சிரிச்சீங்க, ரைட்டு. வாங்காத நிலத்துக்கும் வாங்காத மாட்டுக்கு சண்டை போட்ட மாதிரி இன்னைக்கு உலகம் முழுக்க பார்க்காத கடவுளுக்கும் போகாத சொர்க்கத்துக்குமாக ஒருவனை ஒருவன் வெட்டி கொண்டிருக்கிறார்களே, இது எப்படி ஒரு வாழ்க்கையா இருக்க முடியும்? எவன் பார்த்தான் கடவுளை, எவன் போனா சொர்க்கத்துக்கு? இவன் பார்க்காத கடவுளுக்கும் போகாத சொர்க்கத்துக்கும் ஒருத்தன் ஒருத்தன் வெட்டிக்கிட்டு சாவரானே, வாழவா தெரியுது? உங்கள் மதம் சம்பந்தப்பட்ட நம்பிக்கைகளை கூடுமானவரை இன்னொருவரோடு நீங்கள் உரையாடாதீர்கள். உங்களுக்கு சத்சங்கம்னு உங்களுக்கு உரியவர்களோடு பேசுங்கள், ஆனா நம்பிக்கை இல்லாத ஆள்கிட்ட சொல்லி ஒரு குருவுக்கு பிடிச்சி விடுறது கொண்டு போய், இல்ல ஒரு மதத்துக்கு கொண்டு போய் விடுறது, இந்த வேலை வேண்டாம். அப்பதான் பிரச்சனை வரும், சுமூகமான உறவுகள்லாம் கெட்டு போகும். மனிதன் மகிழ்ச்சியா இருப்பதற்குரிய சூழ்நிலை அந்த இடத்தில் மீறிவிடும். நான் மதங்களை பற்றி ஒரு வார்த்தை சொல்கிறேன். கன்ஃபியூஷியஸ் சொன்ன ஒரு அருமையான வார்த்தை என்ன, எந்த மதத்தாலும் கடவுள் பற்றிய உண்மையை சொல்லிவிட முடியாது. ஏன் சொல்லுங்களா? சத்தியத்தை சொல்லிவிட முடியாது, சொல்லிவிட்டால் அது சத்தியமாக இருக்க முடியாது. சத்தியத்தை சொல்லிவிட முடியாது, அது சொல்லிவிட்டால் அது சத்தியமாக இருக்க முடியாது. அது வார்த்தைகளால் விளக்கப்படக்கூடியதல்ல. அவரவருக்கு கடவுளை பற்றிய வெவ்வேறு அபிப்பிராயங்கள். உங்க குழந்தைகள்ட்ட கூட டோன்ட் எக்ஸ்பெக்ட் ஒபீடியன்ஸ். திஸ் மை சின்சியர் அப்பீல், டோன்ட் எக்ஸ்பெக்ட் ஒபீடியன்ஸ். கீழ்படிஞ்சு நடக்கணும், இந்த வார்த்தையவே யூஸ் பண்ணாதீங்க. யாரும் யாருக்கும் கீழ்படிணும் ஒண்ணு கட்டளை கிடையாது. கீழ்ப்படிதல் என்பது ராணுவ தன்மை. இந்த மிலிட்டன்ட் ஆட்டிடியூட் அப்படிங்கறது சொசைட்டியை ஸ்பாயில் பண்ணக்கூடியது. குழந்தைங்களுக்கு என்ன புரிந்துணர்வுன்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்றா, புரிந்துணர்வுனா, நவ் திஸ் இஸ் த சிச்சுவேஷன், பிளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மை ப்ராப்ளம். குழந்தைக்கு சொல்ல வேண்டியது, நவ் திஸ் இஸ் மை ப்ராப்ளம், பிளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. நான் ஏன் உனக்கு இதை வாங்கி தரலங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணு. டூ வாட் ஐ சே. குழந்தை டூ வாட் ஐ சே எல்லாம் கிடையாது. நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? ரகசியத்தை மைக்கு வச்சு சொல்ற ஆள் நான் மட்டும்தான். ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? என்ன, தி மிலிட்டரியில போலீஸ்ல சல்யூட் அடிக்கும் போது லெப்ட் லெக் உடைக்க சொல்றாங்க பாத்தீங்களா? லெஃப்ட் லெக் உடைச்சு ரைட்ல சல்யூட் அடிக்கிறாங்களா? ஏன் தெரியுங்களா? லெப்ட்ல அடிச்சாலே ரைட் மூளை வீணா போயிடுங்க. இந்த ரைட் மூளை தான் சுதந்திரம்.
அதுக்கு விதவிதமான கற்பனை, கவிதை, கவிஞன், சிந்தனையாளன், ஓவியன், வாழ்க்கையில புதிய புதிய தத்துவங்களை எல்லாம் கொண்டு வந்தவங்களுக்கு ரைட் மூலம் தாங்க ஆக்டிவா இருக்கும். இப்போ போலீஸ்லயும் மிலிட்டரியிலையும் இந்த லெப்ட் லெக் உதச்சா ரைட் மூலையில் இருக்கிற பல அணுக்கள் செத்து போய் அவங்களுக்கு கற்பனை, புதிய சிந்தனை இதெல்லாம் அப்படியே போய் இடது மூளை மட்டுமே வேலை செய்ய. மனிதர்களை அடிமைப்படுத்துவதற்கான முயற்சி ராணுவம் மற்றும் போலீஸ். நான் முற்றிலும் ராணுவத்துக்கு எதிரானவர், முற்றிலும் ராணுவத்துக்கு எதிரானவர். உலகம் முழுவதிலும் இருக்கிற எல்லா நாடுகளும் தங்கள் ராணுவத்தை விட்டுவிட்டு போலீஸை மட்டுமே வைத்துக் கொண்டால் அது போதுமானது. நாடுகளுக்கு ராணுவம் என்பது தேவையே இல்லாதது, அது மிகப்பெரிய சுமை. ராணுவத்துக்கு செலவிடுகிற தொகையை, ராணுவத்துக்கு செலவிடுகிற தொகையை நாட்டின் வளர்ச்சிக்கு ஒவ்வொரு நாடும் செலவிட்டால் இந்த உலகம் முழுவதும் வறுமையே இருக்க முடியாது என்பது மிகப்பெரிய உண்மை. எந்த நாட்டுக்கும் ராணுவம் தேவையே கிடையாது, போலீஸ் மட்டுமே போதுமானது. ஒரு கலாட்டா ஏற்பட்டால் அடக்குவதற்கு தேவையான ஒரு போலீஸ் மட்டுமே போதுமானது. ஆனால் அந்த மிலிட்டன்ட் தன்மை என்ன, அடிமையாக ஒபே, பிளீஸ் ஒபே. நான் கடவுளுக்கு கீழ்ப்படிதல் என்ற வார்த்தையை கூட ஒப்புக்கொள்வதில்லை, தவறு. ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல் தப்பு. எதுக்கு கீழ்ப்படியணும், புரிஞ்சுக்கணும் நிலைமை என்னன்னு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், புரிந்துணர்வு இருக்கணும். கீழ்ப்படிதல் தவறு. சார், ஒரு பிலாசபி படித்தவர் மிலிட்டரியில் ஜாயின் பண்ணாராம். எங்க போறீங்க, நீயே ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கு. லெப்டா ரைட்டான முடிவே பண்ணாம லெப்ட் ரைட் அபவுட் பெட்டர், நீ ஒரு முடிவுக்கு வா, அதுக்குள்ள நான் போய் ஒரு டீ சாப்பிட்டு வந்துடுறேன். ஒரு பிலாசபி என்ன பொருள், இந்த ஒருத்தர் ஆர்டருக்கு அப்படியே ஒபே பண்ண பழகும்படியா, இந்த வார்த்தையை கவனிங்க, ஒருத்தர் ஆர்டருக்கு அப்படியே ஒபே பண்ணும்படியா. எந்த மனிதனையும் அடிமைப்படுத்துவது மனித நாகரிகத்துக்கே நல்லதல்ல. ஒபே மை ஆர்டர் அப்படிங்கிற கான்செப்டே தப்பு. மனிதன் சுதந்திரமானவன், மனிதன் விடுதலையானவன், அவன் ஆனந்தத்தில் விடுதலையில் இருக்க வேண்டியவன். அவனை அடிமைப்படுத்துவது என்பது எந்த தர்மத்தோடும் சேர்ந்ததே அல்ல. இப்ப இப்படி சொல்ற பாருங்க, யார் பிறரை அடிமைப்படுத்துவதே இல்லையோ, யார் பிறருக்கு அடிமை ஆவதே இல்லையோ, யார் பிறரை அடிமைப்படுத்துவதே இல்லையோ, யார் பிறருக்கு அடிமை ஆவதே இல்லையோ, அவர்கள் எப்போதும் ஆனந்தமாகவே இருப்பார்கள். ஏன்னா அவங்க சுதந்திரத்தில் இருக்கிறாங்க, அதனால எப்போதுமே அவர்கள் ஆனந்தமாக இருப்பார். எந்த மிலிட்டரி பத்தி ரொம்ப சீரியஸா சொல்லிட்டேன், ஒரு சின்ன விஷயம் சொல்லி முடிச்சிடறேன். எந்த சந்தர்ப்பத்திலும் மனுஷன் நம்பிக்கையோடு இருக்கலாங்க சொன்னா, மிலிட்டரியில நம்முடைய எதிரிகள் நாலா பக்கமும் சூழ்ந்து விட்டார்கள் அப்படின்னா, அந்த ராணுவ தளபதி சொன்னாரா, ஆ நல்லதாக போயிற்று, எந்த திசையில் வேண்டுமானாலும் சுடலாம். எந்த ப்ராப்ளத்தையும் எப்படி நம்ம வந்து நல்ல சௌரியத்துக்கு ஏத்துக்கிறது அப்படின்னு எங்க ஐயா சித்தபேசர் சொல்வார். மிலிட்டரியிலையும் ஒருத்தன் சிபாரிசுல சேர்ந்துட்டானோ, சிபாரிசு பிடிச்சிக்கிடுச்சு அப்படி இப்படி சேர்ந்து மிலிட்டரிக்குள்ள போயிட்டான். அந்த மிலிட்டரிக்கு போனதுக்கு ஒரு துப்பாக்கி அவனுக்கு சுட தெரியாது. சண்டை வந்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் மிலிட்டரி மேஜரை கேட்டானா, மேஜர் இந்த துப்பாக்கி எப்படி சுடுறது, இப்படி சுடணுமா இல்ல இப்படி சுடணுமான்னு அவன் பக்கமா திருப்பிக்கிட்டு சுடணுமான்னு கேட்டான். அந்த மேஜர் சொன்னாராம், எப்படி சுட்டாலும் நாட்டுக்கு நல்லதுப்பா, அப்படி சுட்டா அவன் சாவா, இப்படி சுட்டா நீ சாவ, எதுவா இருந்தாலும் இந்த நாட்டுக்கு ரொம்ப நல்லது அப்படி. அதாவது சில சமயத்துல எந்த சூழ்நிலையுமே சாதகமா அமையறதுக்கு அது ஒரு வாய்ப்பு தான். நான் ஒரே ஒரு நிறைவான ஒரு செய்தியை சொல்லி இந்த இதை நிறைவு பண்றேன். மனிதன் எங்கிருந்து வேண்டுமானாலும் நல்லதையும் ஞானத்தையும் பெறுவதுன்ற பழக்கத்துக்கு உண்டாயிட்டா அவனுடைய வாழ்க்கை வெற்றிகரமா இருக்கும். ஒரு வார்த்தை, குருவினுடைய மேன்மையினால சிஷ்யன் மேன்மை அடைகிறதே இல்லை. ஒரு சிஷ்யன் பக்குவமா இருக்கிற போது எதவனான ஒரு குரு கிட்டே இருந்து வாங்கிக்கிறான். ஒரு குரு கொடுக்கறதால இல்லை, இவன் பக்குவம் ஆயிட்டானா இவன் நோக்கி எல்லாமே வந்துருது. இன்னும் சொல்ல போனா, நான் சொல்றதுக்கு நீங்க சிரிக்கிறீங்க அப்படிங்கறத விட, சிரிக்கிற நிலையில நீங்க இருந்துட்டீங்கன்னா நான் என்ன சொன்னாலும் அதை ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கிறீங்க அப்படின்னு ஆயிடும். அந்த மாதிரி மிக உயர்ந்த ஒரு நிலைக்கு நம்மளை கொண்டு போயாச்சு அப்படின்னு சொன்னா, எதிலிருந்து வேண்டுமானாலும் நம்மால ஞானத்தை பெற முடியும். நான் அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றது ஒண்ணு, என்னுடைய இனிய நண்பர் இலங்கை ஜெயராஜ் சொல்வார், அதை கொஞ்சம் டெவலப் பண்ணி சொல்வேன். எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம் இந்த உலகத்துல என்னன்னா கிரிக்கெட். கிரிக்கெட் யாருக்கு பிடிக்காது, எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த கிரிக்கெட்டுக்கும் கீதைக்கும் ஒன்னும் வித்தியாசமே கிடையாது சார். கிரிக்கெட் நீங்க பாத்திருக்கீங்க, மைதானத்துல ஒருத்தன் ஆடுறதுக்காக வரான், ஆடுறதுக்காக ஒருத்தன் வந்த உடனே அவனுக்கு பந்து போடுறதுக்காக ஒருத்தன் வரான். இது வரைக்கும் கரெக்ட், எந்த தப்பும் கிடையாது. ஏன்னா ஒண்டிக்கு ஒண்டி அதான் நியாயம், ஒருத்தன் ஆட வந்தான், ஒருத்தன் பந்து போட வந்தான்.
பத்து பேர் ரவுண்டு கட்டினானே, இது என்ன நியாயம் சுத்தி? அந்த பத்து பேர் எதுக்கு வந்தான்? ஒரே வார்த்தை, இவனை ஒழிக்கணும்னு வந்தான். ஃபீல்டிங்கிறதுலாம் நீங்க டீசென்டா சொல்ற வார்த்தை, நான் ஒத்துக்க மாட்டேன். இவனை ஒழிக்கணும்ன்ற ஐடியாவில் பத்து பேர் வந்தான். இதுல இருந்து உங்களுக்கு வாழ்க்கை புரிஞ்சு போச்சா என்ன? ஒருத்தன் வாழணும்னு புறப்பட்டா அவனை ஒழிக்கணும்னு பத்து பேர் புறப்படுவான். இத்தனையும் தாண்டிதான் இந்த உலகத்துல வாழ முடியும்னா. இது கிரிக்கெட் சொல்ற கீதை, இது பெருசு இல்லை. இவனாவது ஒருத்தன் ஆட வந்தான், ஒருத்தன் பந்து போட வந்தான், பத்து பேர் ஒழிக்க வந்தான். பத்தாயிரம் பேர் அங்க எதுக்கு வந்தான்? பத்தாயிரம் பேர் எதுக்கு வந்தான்? ஒரு வேலை வெட்டி இல்ல இருந்தா வருவாங்க. அவன் என்ன பண்றான் பாருங்க, அந்த பத்தாயிரம் பேரும் என்னன்னா, போர் அடிச்சாலும் போர் கத்துறான், அவுட்னாலும் அவுட் அப்படின்னு கத்துறான். கத்தணும்ன்ற முடிவோடு இருக்கிறான். எதுக்கு என்னெல்லாம் கிடையாது. போர்னாலும் ஒரு சத்தம் தான், அவுட்னாலும் ஒரு சத்தம் தான். இந்த பழைய சினிமா பாட்டு ஒன்று இருக்கு, வாழ்ந்தாலும் பேசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இதுதானடா. இதுக்கு ஒரு அருமையான எக்ஸாம்பிள் அது என்ன? போர் அடிச்சாலும் கைதட்டி வாழ்த்துறான், அவுட்னாலும் கைதட்டி அவன் பாட்டு கத்திக்கிட்டே இருக்கிறான். இதுல நாம ஒண்ணு கத்துக்கணும் என்ன, நாம இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் நம்மளை பத்தி பத்து பேர் பேசுவான், தாழ்ந்தாலும் நம்மளை பத்தி பத்து பேர் பேசுவான். ஏன்னா என்ன பேசினாலும் அதை பத்தி கவலையே படக்கூடாது. இது ரெண்டாவது மெசேஜ். அதுல மூணாவது ஒரு மெசேஜ் இருக்கு என்ன, சரி மாட வந்தா அவன் பந்து போட வந்தா திடீர்னு இந்த பத்தாயிரம் பிசாசு எந்திரிச்சு ஒரு கத்து கத்தும், அவுட் அவுட். அப்ப உண்மையிலேயே அவன் அவுட் இல்ல சார், இவன் அவுட்டே இல்ல. அப்போ அந்த சமயத்தில் இந்த டிவி கேமராவை அந்த கிரிக்கெட் பிளேயர் மூஞ்சில வச்சிங்கன்னா ஒன்றரை லிட்டர் விளக்கண்ணையை பிடிக்கலாம். ஏன்னா அவன் அவுட் இல்லேன்னு அவனுக்கு தெரியும். ஒரு பையன் நம்ப மாட்டான். அவன் என்ன பண்ணுவான்? அந்த அம்பையர் கொடுக்கற வரையில அவன் அப்படியே சோர்ந்து போய் நிப்பான். இந்த பத்தாயிரம் பிசாசும் அவங்க சொத்தை கொள்ளையடிக்கிற மாதிரி அவுட் அவுட். கடைசியா அந்த அம்பையர் நாட் அவுட். ஒரே ஒரு ஆளு நல்ல ஒத்துருப்பான் அம்பையர் இல்ல, ஒரே ஒரு ஆளு. அவன் நாட் அவுட் கொடுத்த உடனே இந்த பத்தாயிரம் பிசாசு அப்படியே புஷ். என்ன உண்மை விளங்குச்சுன்னா, வெரி சிம்பிள், நியூமர அதாவது நியூமரிக்கல் ஸ்ட்ரெங்க் சொல்ற பத்தாயிரம் எவ்வளவு பெரிய எண்ணிக்கை, நியூமரிக்கல் ஸ்ட்ரெங்க். அம்பையர் யாரு? ஒத்த ஆளு. நியூமரிக்கலா கணக்கு பார்த்தா ஒன்னு, அது 10,000. ஒரே ஒரு உண்மை என்னன்னா, அசத்தியத்தின் குரல் எண்ணிக்கையில் வலிமையாக இருந்தாலும் சத்தியத்தின் மெல்லிய ஒற்றை குரலுக்கு முன்பாக அசத்தியம் ஒடுங்கி உட்கார்ந்து விடுகிறது. அசத்தியத்தினுடைய குரல் வலிமையா இருந்தா கூட சத்தியத்தின் மெல்லிய ஒற்றை குரலுக்கு முன்பு அது எடுபடாது. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் விட வலிமையான கவர்மெண்ட் உண்டா? ஆமா. மகாத்மா காந்தியை விட இந்த உலகத்தில் எளிமையான ஒரு மனுஷன் உண்டா? இந்த உலகத்தில் வேற யாருமே கிடையாது. ஆனா இவ்வளவு எளிமையான மனிதன் எப்படி அவ்வளவு பெரிய பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சந்திக்க முடிஞ்சது, வீழ்த்த முடிஞ்சதுன்னா, சத்தியத்தின் வலிமையினால் மட்டுமே அசத்தியத்தினுடைய ஆற்றலை அழித்து விட முடியும். இது எட்டர்னல் பிலாசபி. கடைசியா அவனு சொல்லி முடிச்சிடற அதுக்குள்ளேயே, நான் மூணு சொன்ன நாலாவது உனதுக்கு அதுல என்னன்னா, இவன் ஆட வந்தா அவன் பந்து போட வந்தா ஒழிக்கிறதுக்காக பத்து பேர் வந்தான். பத்து பேரும் அவசியமே கிடையாது. இவனை ஒழிக்கிறதுக்கு அந்த பத்து பேரும் அவசியம் கிடையாது. யார் தெரியுமா? இவன் கூட ஒருத்தனை கூட்டிட்டு வந்தான் பாத்தீங்களா, அவன் போதும். ஓடப்படாத நேரத்தில் ஓடி இவனை உள்ள இழுத்து விட்டு அப்புறம் அவன் சேஃபா மறுபடியும் அவன் நின்னுக்குவான், இவன் செத்தான். இப்ப உங்களுக்கு வாழ்க்கையில என்ன புரிஞ்சது? எப்போதும் எப்போதும் எதிரிகள் தான் நம்மை வீழ்த்த வேண்டும் என்பதில்லை, பல சமயத்தில் நம்மவர்களே நம்மை வீழ்த்தி விடுவார்கள் அப்படிங்கிற மிகப்பெரிய வாழ்க்கை ரகசியத்தை கற்றுக்கலாம். எல்லாத்த விட என்ன முக்கியம் தெரியுங்களா, ஒவ்வொரு பாலும் இவன் அவுட் ஆகணும் தான் வந்தது. ஒவ்வொரு பாலும் இவன் அவுட் ஆகணும் தான் வந்தது. அதை ப்ராப்பரா யூஸ் பண்ணதாலதான் இவன் செஞ்சுரியை அடிச்சான். உங்களை வீழ்த்துவதற்காக உலகம் ஒவ்வொரு பந்தை எரிகிற போதும், அதை உங்கள் செஞ்சுரிக்கான பந்து என்று நீங்கள் பயன்படுத்துகிற போது உங்களை இந்த உலகத்தில் வேறு யாராலும் வெல்ல முடியாது. இதுதான் வெற்றியின் மிகப்பெரிய ரகசியம். எனவே ஆனந்தமாக இருங்கள், வாழ்க்கையின் நிஜங்களை நிஜங்களாகவே சந்தியுங்கள், எதிர்த்தரப்பை பற்றி கவலைப்படாதீர்கள். நாம் நிம்மதியாகவும் நிறைவாகவும் இருப்பதுதான் பூரணமான ஒரு வாழ்க்கை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய விருப்பப்படி இன்னொருவர் இருக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தாதீர்கள். யாரையும் அடிமைப்படுத்தாதீர்கள், யாருக்கும் அடிமையாக இராதீர்கள். இதுதான் வாழ்க்கையின் மிக உன்னதமான வாழ்வியல் முறை என்பதை சொல்லி, இப்படி ஒரு சிறப்பை இத்தனை நல்ல ரசிகர்கள் முன்பு எனக்கு வழங்கியமைக்காக நகைச்சுவை மன்றத்துக்கு என் ஆத்மார்த்தமான நன்றியை தெரிவித்து, என் மிகுந்த மரியாதைக்குரிய
என் மிகுந்த மரியாதைக்குரிய ஐயா ஏ வி எம் சரவணன் அவர்கள், இனிய நண்பர் முரளி அவர்கள், போற்றுதலுக்குரிய பேராசிரியர் பாப்பையா அவர்கள், இப்படி உயர்ந்த சபையில் எனக்கு இந்த பெருமை கிடைத்தமை குறித்து என் தாய், என் தந்தை, என் பரம்பரை சார்பில் நன்றியும் வணக்கமும். நன்றி.